ஒற்றுமையாயிருக்கணும். எண்ணத்துல ஒற்றுமையாயிருக்கணும். எண்ணத்துக்காக ஒற்றுமையாயிருக்கணும். எண்ணத்துக்காக ஒற்றுமையாயிருக்கணும். நிறத்துக்கா, குணத்துக்கா, தரத்துக்கா, ஊருக்கா, பணத்துக்கா, எதுக்கு இல்ல? நாங்க எண்ணத்துக்கு ஒற்றுமையா இருக்கின்ற இடம் ஒன்றிருக்கணும். அதுதான் இந்த இடம். எது? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூல். அதுல இருந்து எந்த அளவுக்கு தூரமாகறாங்களோ அந்த அளவுக்கு ஒற்றுமை இல்ல. எந்த அளவுக்கு கிட்ட இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு ஒற்றுமை. இந்த உலகத்தில் எந்த ஆங்கில பேருக்கும் உத்தரவாதம் கிடையாது சொர்க்கம் என்று சொல்லி விளங்கிட்டான். எந்த அரபு பேருக்கும் உத்தரவாதம் கிடையாது சொர்க்கம் என்று சொல்லி, எந்த ஒரு நாட்டு பேருக்கு உத்தரவாதம் கிடையாது சொர்க்கம் என்று சொல்லி, எந்த ஒரு புனித பேருக்கும் உத்தரவாதம் கிடையாது சொர்க்கம் என்று சொல்லி. யாருக்கு உத்தரவாதம் தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற அந்த கலிமாவை மொழிந்ததில் உறுதியாக அன்று இருக்கிறாங்களே அவங்களுக்கு மட்டும்தான், அந்த ஒற்றுமைக்கு மட்டும்தான் சொர்க்கம் உத்தரவாதமையுடைய ஏல இருந்து இசட் வரைக்கும் வைத்தாலும் அதுல எந்த பேரும் ஒற்றுமைக்கு எனது உத்தரவாதம் இல்லை சொர்க்கத்துக்கு. யாரும் இந்த பேர்ல உள்ளவர்கள் தான் சொர்க்கம் போவார்கள் என்று சொன்னால் முதலாவது என்னது? நரகம் பட்டியல் அவர்கள் இடம்பெறுவார்கள். ஜமாத் இஸ்லாமி அந்த பேர்ல இரு, இஹ்வானுல் முஸ்லிமீன் அந்த பேர்ல இரு, தௌஹீத் ஜமாத் அந்த பேர்ல இரு, தப்லீக் ஜமாத் நீ அந்த பேர்ல இரு, விட்டு போக வேணாம். ஆனா ஒரு முடிவுக்கு வாங்க, வஅத்ஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ. பழகிட்டானே, அல்லாஹ் சொன்னா எங்கட ஜமாத் ஏத்துக்கொள்ளும். நீங்க குர்ஆன்ல இருந்து எடுத்து காட்டுங்க, நாங்க ஏத்துக்கொள்ளுவோம் வாங்குற முடிவுக்கு. நீங்க ஹதீஸ்ல இருந்து எடுத்து காட்டுங்க, எங்கட இயக்கம் ஏத்துக்கொள்ளு. அழகா போகலாமே. உங்களோட பில்டிங் உங்களோட இருக்கும், உங்களோட இடம் உங்களோட இருக்கும், உங்களோட அங்கத்தவர் உங்களோட இருப்பாங்க, ஒற்றுமையா இருக்கும். எப்படி இருக்கும்? ஒற்றுமையா இருக்கும். இயக்கத்தை விட்டு களைஞ்சி ஒரே செட்டுக்கு வர தேவையில்ல, ஒரே எழுத்துக்கு வர தேவையில்ல. குறைசு குறைசியா இருந்து, ஹவுஸ் ஹவுஸா இருந்து, ஹசரஸ் ஹசரஜா இருந்து ஒற்றுமைப்படுங்க. எது ஒற்றுமைப்படுத்த வேண்டும்? கொள்கை ரெடியா இந்த இஸ்லாம். وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, வாரந்தோறும் நடந்து வரக்கூடிய இந்த சனிக்கிழமை மார்க்க வகுப்பிலே இந்த வாரம் ஒரு முக்கியமான தலைப்பான இஸ்லாமிய சமுதாயம் ஒன்றுபட முடியாதா என்கின்ற தலைப்பில் ஒரு சில அடிப்படையான விஷயங்களை உங்களுக்கு மத்தியிலே நான் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாமிய சமுதாயம் ஒன்றுபட முடியாதா என்கின்ற அந்த ஒரு ஆசை, அந்த ஒரு எதிர்பார்ப்பு, அந்த ஒரு கேள்வி இந்த இஸ்லாத்தின் மீது, இந்த இஸ்லாமிய சமுதாயத்தின் மீது உண்மையான பற்றுள்ள எந்த முஸ்லிமுக்கும் இயலாமல் இருந்திருக்க முடியாது. இந்த இஸ்லாமிய சமூகத்தின் மீதும் இந்த இஸ்லாத்தின் மீதும் பற்றுள்ள எந்த ஒரு முஸ்லிமுக்கும் இப்படி ஒரு கேள்வி வாழ்நாளில் ஒரு தடவையேனும் இயலாமல் இருந்திருக்க முடியாது. அப்படியான எண்ணங்கள் இல்லாமல் ஒரு முஸ்லீம் என்ன செய்ய முடியாது? உண்மையான முஸ்லீம் ஒருவர் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு இஸ்லாமிய சமூகத்தின் ஒற்றுமை என்பது ஒரு எதிர்பார்க்கப்பட வேண்டிய, அதே நேரத்தில் மிக இலகுவான ஒரு அம்சம். ஆனாலும் அன்புள்ள சகோதரர்களே, இந்த இஸ்லாமிய சமுதாயம் ஒன்றுபடக்கூடாது என்பதில் மிக கவனமாக இந்த இஸ்லாத்திற்கு வெளியே உள்ள அந்நியர்கள், அந்நிய சமூகத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த உலக நடப்புகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது புரிந்து கொள்ளலாம். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தின் ஒற்றுமை என்பது நாங்கள் ஒரு சர்வதேச பிரச்சனை என்று மாத்திரம் நினைத்து கொள்ளக்கூடாது. ஊரளவில் கூட இஸ்லாமிய சமூகங்கள் ஒற்றுமை இல்லாமல் இருப்பதை பார்க்கிறோம். ஒரு நாடு என்ற அளவில் கூட ஒரு இஸ்லாமிய சகோதரர்கள் ஒற்றுமை இல்லாமல் இருப்பதை பார்க்கிறோம். சர்வதேச அளவு இரண்டாவது இடம். ஒரு இஸ்லாமிய ஒற்றுமை என்றால் என்ன, அதன் மூலம் எதிர்பார்க்கப்படுவது என்ன என்பதையெல்லாம் நான் இரண்டாவது கட்டமாக விளங்கப்படுத்துவேன். ஆனால் ஒற்றுமை என்பது அழகாக ஒற்றுமைப்பட முடிந்த, ஒற்றுமைப்பட வாய்ப்புள்ள இந்த சமூகத்தினர் ஒரு ஒற்றுமை இல்லாமலேயே சர்வதேச அளவில் இருப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இதற்கான காரணம் இவர்கள், அதாவது இந்த இஸ்லாமிய சமுதாயம் ஒற்றுமைப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லாத ஒரு சமூகம் என்பதுதான் இந்த இஸ்லாமிய சமுதாயம் ஒன்றுபடாமல், ஒற்றுமை இல்லாமல் வாழ்வதற்கான காரணமா என்று பார்த்தால், அன்புள்ள சகோதரர்களே,
இந்த உலகத்திலே வாழுகின்ற இந்த 500-600 கோடி பேர் கொண்ட இந்த உலகத்திலே சமாதான ஒற்றுமையாகுவதற்கு மிக நல்ல வாய்ப்புள்ள ஒரு சமூகம் என்றால் அது இஸ்லாமிய சமூகம் மட்டும்தான். ஒற்றுமையாகுவதற்கு பௌத்தர்களை விட, இந்துக்களை விட, கிறிஸ்தவர்களை விட, யூதர்களை விட, சீக்கியர்களை விட, எதெல்லாம் உலகத்திலே கொள்கையாகவும் மதமாகவும் இனமாகவும் இருக்கிறதோ அவர்களை விட ஒற்றுமைப்படுவதற்கு முழு வாய்ப்பும் உலக ரீதியாகவும் பல ரீதியாகவும் உள்ள ஒரு சமூகம் என்றால் அது இந்த இஸ்லாமிய சமூகம் மட்டும்தான். அது நான் ஒரு முஸ்லீம் என்பதற்காக மாத்திரம் சொல்லவில்லை. நீங்கள் ஒரு பகுத்தறிவு ரீதியாக கொஞ்சம் சிந்தனை விட்டு பார்த்தீர்கள் என்றாலேயே இந்த இஸ்லாமிய சமூகம்தான் உலகத்திலேயே ஒற்றுமைப்படுவதற்கு நல்ல வாய்ப்புள்ள ஒரு சமூகம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். எப்படி? நில ரீதியாகவும் உல ரீதியாகவும் வள ரீதியாகவும் இந்த சமுதாயம் எல்லா விதமான சந்தர்ப்பங்களையும் அவகாசங்களையும் ஒற்றுமைப்படுவதற்கு கொண்டிருக்கிறது. எப்படி நில ரீதியாக என்று சொன்னால், ஒரு கொள்கை நில ரீதியாக ஒற்றுமைப்படுவதற்கு என்ன இருக்க வேண்டும்? இந்த நாடு முஸ்லீமாக இருந்தால் பக்கத்தில் உள்ள நாடு முஸ்லீமாக இருக்கணும், அதுக்கு பக்கத்தில் உள்ள நாடு இஸ்லாமிய நாடாக இருக்கணும், அதுக்கு பக்கத்தில் உள்ள நாடு இஸ்லாமிய நாடாக இருக்கணும். அப்போ ஒற்றுமைப்படுவதற்கு நல்ல சான்ஸ். நில ரீதியாக ஜாயிண்ட் ஆகிறதுக்கு என்னது நல்ல ஒரு சந்தர்ப்பம். நீங்கள் இந்த இஸ்லாமிய உலகை நீங்கள் எடுத்து பாருங்கள். அந்த இப்போ மத்திய கிழக்கை நீங்கள் எடுங்கள், மிடில் ஈஸ்டை எடுத்தீர்கள் என்று சொன்னால் அங்கிருந்து நீங்கள் சும்மா பாருங்க வாவோம். வடக்கு இந்த சைட்டை, அதாவது கிழக்கு சைடை நீங்கள் பாருங்க வாவோம். இப்படியே நீங்கள் கிழக்கு சைடில் நீட்டினீங்க என்று சொன்னால் நேராக ஈரான் தான். இஸ்லாம், அதாவது இஸ்லாம் என்கின்ற அந்த தலைப்புக்குள்ளே வரக்கூடிய நாடு தான் என்ன செய்யுது, பக்கத்தில் இருக்கிறது ஈரான் தான், பக்கத்தில் இருக்கிறது ஈராக் தான். இப்படி பார்த்தா இருக்கிறது என்னது, அதாவது சிரியா தான். அதுக்கு மேலுள்ள நாடுகள் இங்கே துருக்கி, இங்கே ஈஜிப்ட், இங்கே ஆப்பிரிக்காவில் போனால் வட ஆப்பிரிக்கா முழுதாகவே, அதே போல் என்னது இங்கே கிழக்கு ஆப்பிரிக்காவில் இப்படி சுற்றி ஐரோப்பா வரைக்கும் வந்து போனாலும் நில ரீதியாக இப்படி தான் இருக்குது. இங்கிருந்து என்ன செய்யுது, அப்படியே பறந்து இடையில எந்த நாடுகளும் இல்லாத வண்ணம் ஒன்றுபட்டால் அப்படியே ஒரு செட்டன் உண்டாகிற அளவுக்கு என்னது, உதாரணமாக ஒற்றுமைப்படுவதற்கு நிலம் ஒரு மிக முக்கியமான காரணம். உலகத்தில் யூஎஸ்ஏன்னு வச்சுக்கிறான், என்ன காரணம், யுனைடெட்னு வச்சுக்கிறான். அவன் நில ரீதியாக அவனுக்கு வாய்ப்பு இருக்கு. 50 மாநிலம், எத்தனை மாநிலம், 50 மாநிலம் அவனுக்கு நில ரீதியாக ஜாயிண்ட் ஆகிக்கல வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் இந்த நாடு யூகே என்ன செய்யுது, தனக்கு ஒரு கொலனியை எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டு வச்சிருக்கேன்னு வைங்களேன், தண்ட கொலனி என்று சொல்லாமே ஒழிய ஒற்றுமைப்படுவதற்கான வாய்ப்பு இல்லை. அதிகாரத்தோடு தான் வச்சுட்டு இருக்கணும். எதில் வச்சுட்டு இருக்கணும், அதிகாரத்தோட நில ரீதியாக வாய்ப்பு இருக்கு. யூஏஇன்னு ஒற்றுமைப்பட்டான், என்ன காரணம், இயற்கையாக ஒற்றுமைப்படுவதற்கு நில ரீதியான வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த இஸ்லாமிய சமுதாயம் த யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கான்னு அடித்தான் தானே, இந்த மாதிரி முஸ்லீம்களுடைய இந்த யுனைடெட் ஸ்டேட்டஸ்ன்னு அடிக்கிறேன்னா பெரிய வேலைன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் லேசான வேலை. நில ரீதியாக அவ்வளோ பக்கத்தில் கிட்ட கிட்ட இருக்கக்கூடிய நாடுகள் தான் இந்த முஸ்லீம் நாடுகள். இது நில ரீதியாக. வள ரீதியாக எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இந்த காலத்தில் வளத்துக்கு முதல் இடம் கொடுக்குறதா எது கொடுக்கலான்னு சொல்லுங்க. மசகு எண்ணெய்க்கு தான், பெட்ரோலுக்கு தான், டீசலுக்கு தான், லாம் எண்ணெய்க்கு தான், கேஸுக்கு தான் என்ன செய்யலாம், ஃபர்ஸ்ட் இடத்தை இந்த நவீன உலகத்தில் கொடுக்கலாம். அத்தனையும் அப்படியே சுரங்கமாக கீழே அப்படியே சூழ்ந்திருக்கிற இடம் எது, மத்தியகளுக்கு தான். அப்போ வள ரீதியாக ஒற்றுமைப்படுவதற்கு பல சந்தர்ப்பங்களை கொண்ட ஒரு பிரதேசங்களை கொண்ட நாடுகள் தான் முஸ்லீம் நாடுகள். 50 சதவீதம் நாடுகள், 50 சதவீதம் முஸ்லீம் நாடுகள், அதில் 20-30 அரபு நாடுகள். அந்த அளவுக்கு வாய்ப்பு என்ன செய்து மிக லேசாக இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. அது மாத்திரமல்ல, நான் எக்ஸ்ட்ராவா இன்னும் சொல்லுவேன் என்றால், மொழி ரீதியாக கூட எல்லா முஸ்லீமும் ஒரே செட்டப்புக்கு கீழே கொண்டு வரேன்னா என்ன செய்யுது, லேசா வந்துடும். அரபு என்ன செஞ்சிடும், இப்போ எப்படி வந்து சர்வதேச மொழி என்ற வச்சு இலங்கையில் உள்ளவனை இங்கிலீஷ் பேச வைக்கிறானோ அந்த மாதிரி லேசா கொண்டு வரேன்னா அரபு பக்கத்தில் நிற்கும். இப்போ வள ரீதியாக முழுமையான ஒரு சந்தர்ப்பம் இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு ஒற்றுமைப்படுவதற்கு இருக்கிறது. அடுத்தது என்ன தெரியுமா, எல்லாத்தையும் தாண்டி உள ரீதியாக சொன்னேன், உள ரீதியாக ஒற்றுமை பெறுறா என்ன சொல்லுங்க பாப்போம். ஏன் நிலைப்பாடு உங்களோட நிலைப்பாடு ஒன்றா இருக்கணும், அதான் உள ரீதியாக ஒற்றுமை பெறுறது. அதுக்கு நல்ல வாய்ப்புள்ள ஒரு சமூகம் தான் இஸ்லாமிய சமூகம். காரணம் சொல்லுங்க பாப்போம், ஒரு பௌத்தர்களை பௌத்த மத ரீதியாக ஒன்றுபடுத்துறது கஷ்டம், பௌத்த மத ரீதியாக ஒன்றுபடுத்துறது கஷ்டம். காரணம் என்ன சொல்லுங்க பாப்போம், பௌத்த மதம் என்றால் அது இருக்கணும், எவிடென்ஸோட என்ன செய்யணும், ப்ரூஃபோட, அதுக்குரிய சோர்ஸோட அது இருக்கணும், அவங்களுக்குரிய எதிரிக்குமே அந்த இதோடு இருக்கணும். ஆனால் இதுதான் பௌத்த மதம் எடுத்து காட்டுவதற்கு ஆதாரபூர்வமான செய்திகள் இல்லை, அவங்களுக்கே தெரியும்.
அவர்களிடம் படித்த தலைவர்களுக்கே தெரியும், புத்தர் சொன்னி எந்த விதமான ப்ரூஃபான செய்திகளும் எங்கள்கிட்ட இல்லை. எல்லாம் ஆறு மாதம் கடந்த ஆறு வருஷம் அந்த ஆறு நூற்றாண்டுகள் கடந்த செய்திகள் தான் என்ன செய்து புத்தரின் பெயரால் எங்களுக்கு கிடைச்சிக்கிறேன்னு தெரியும். அதனால ஒற்றுமைப்படையலாம், எல்லாரும் பௌத்தராகிக்கிறேன்னு சந்தோஷப்பட்டுட்டு தான் போகலாம். கிறிஸ்தவர்கள் ஒற்றுமைப்படலாமா? அவர்களுடைய அந்த பைபிளிலேயே சேர்க்கப்பட்டவைகள் பிரிக்கப்பட்டவைகள் என்று ஒரு குரூப் என்ன செய்யுது, பத்து செட்டை எடுத்துவிடுது. இதெல்லாம் குர்ஆன்லேயே இல்லை என்று விளங்கிட்டா, இந்த பைபிள்லேயே இல்லை என்று அப்படி செட்டை எடுத்துவிட்டு இதெல்லாம் பொய் என்று அவர்களால் நிரூபிக்கப்படுகின்ற அளவுக்கு அவர்களுடைய வேதங்கள் ஒரு அதாவது ஆதாரபூர்வமற்ற செய்திகளாக இருக்கிற நாங்கள் பார்க்குறோம். அதாவது ஜாயிண்ட் ஆகிறதுக்கு வேதம் பவராக இருக்கணும், மதத்துடைய சோர்ஸ் பவராக இருக்கணும், ஜாயிண்ட் ஆகிறண்டா இல்லாட்டி கஷ்டம். இந்துக்கள் ஏன முடியாமல் இருக்குது? ஏனாது அவர்களுக்குள்ளேயே இந்துவாக இருந்தாலும் அவன் ரெண்டா தான் வாழணும். அவங்களோட மதமே என்ன சொல்லிக் கொடுக்குது, உயர் ஜாதி தாழ் ஜாதி என்ன செய்து சொல்லிக் கொடுக்குது, வாய்ப்பு குறவு. ஆனால் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதருடைய தாடியில் பழுத்த இத்தனை முடிகள் இருந்ததென்றாலும் அதை அறிவிப்பாளர் கோர்வையோட பாதுகாத்து ஆதாரபூர்வமாக சொல்லக்கூடிய ஒரு சமூகம். அப்படி ஒரு சமூகத்தில் இதான் அல்லாஹ் சொன்னது என்று எடுத்து போடுறதுக்கு, இஸ்லாம் என்ற சோசை எடுத்து போடுறதுக்கு அப்படி எவிடன்ஸ் இருக்குது. இதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டல் எடுத்து போடுறதுக்கு உலகமே ஏற்றுக்கொண்ட அளவுள்ள ஆதாரபூர்வமான வழிகாட்டல் இருக்குது. அப்போ உள ரீதியாக அவசரமாக ஜாயிண்ட் ஆகலாம், நில ரீதியாக, வள ரீதியாக, உள ரீதியாக ஜாயிண்ட் ஆகுவதற்கு முழு வாய்ப்பும் உள்ள ஒரு சமூகம் இயலாமல் இருக்குது என்று சொன்னால், ஒற்றுமைப்பட முடியாமல் இவ்வளோ சான்ஸுகளை தன்னகத்தே கொண்டிருந்தும் ஒற்றுமைப்படாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால், எங்கள் ஒற்றுமை உலகத்துடைய மற்ற மதங்களுடைய அல்லது மற்ற இனங்களுடைய அபிலாசைகளை பாதிக்கும், அவர்களுடைய அந்த ஆட்சி வேட்கையை பாதிக்கும் என்றது அவங்களுக்கு தெரிந்திருந்ததனால் நாங்கள் ஒற்றுமைப்படக்கூடாது என்பதில் முழு கவனமாக இருக்கிறார்கள். எப்படி முழு கவனமாக இருக்கிறார்கள்? ஒரு ஐக்கிய நாடுகள் சபை என்ற உருவாக்கினான்னா அதில் அவனுக்கு ஒரு 75% உலகத்துடைய நலவுகள் சம்பந்தமான நோக்கங்கள் இருந்தாலும் ஒரு 25% அந்த ஐக்கிய நாடுகள் மூலம் முஸ்லீம்களுடைய ஐக்கியம் வரக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருப்பார்கள். அதில் என்ன செய்வார்கள், மிகவும் கவனமாக இருப்பார்கள். ஆக அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் பிளவுபட வேண்டும் என்பதில், நாங்கள் ஒற்றுமைப்படக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக அவர்கள் இருந்து வருகிறார்கள். ஒரு சாதாரணமாக இலங்கையில் ஒரு நல்ல அரசியல் கட்சி வளர்ந்துட்டு வருதுன்னு, ஒரு அரசியல் கட்சி எடுங்களே, ஒரு அரசியல் கட்சி நல்லா வளர்ந்து ஒற்றுமை என்கின்ற சப்ஜெக்டை நான் என்னன்னு பின்னால் விளங்கப்படுத்தாததனால் சுருக்கமாக நாங்கள் ஒற்றுமைன்னு விளங்குற எல்லா செக்ஷனையும் பேசுகிறேன். ஒரு அரசியல் கட்சி நல்லா வளர்ந்துட்டு வருதுன்னு என்ன செய்வாங்க தெரியுமா, இங்கே உள்ளவர்களே முஸ்லீம்கள் ஒற்றுமைப்படக்கூடாது, அதில் கவனமாக இருப்பான். என்னமா செய்வான், எல்லாருக்கும் சேனலில் பேட்டி கொடுக்குற ஆசை இருக்குதானே, அவன்கிட்ட என்னது ஒரு அமைச்சருக்கு எதிராக இன்னொரு அமைச்சருக்குரிய பேட்டியை கேட்குறது, இவர் விளக்கம் சொல்றது, அவர் கேட்டக்கா அடுத்த அமைச்சரை கூப்பிடுறது, இவர் அப்படி சொன்னார் உங்களோட பதில் என்ன, இவர்கிட்ட கேட்கறது, ரெண்டு பேரை மூட்டி விட்டாச்சா கட்சிக்குள்ளே ரெண்டு சைட் எல்லாம் பேட்டியிலேயே பிரிச்சுட்டாங்க. அப்படி இலங்கையுடைய வரலாற்றில் நாங்கள் நிறைய செய்திகளை பார்த்தோம், பார்த்தோமா இல்லையா, பார்த்தோம். அப்போ நாங்கள் ஒற்று எந்த செக்ஷனிலும் ஒற்றுமைப்படக்கூடாது என்பதில் சின்ன இடங்கள் தொடக்கம் பெரிய இடங்கள் வரைக்கும் மிகவும் கவனமாக இருப்பார்கள், மிகவுமே கவனமாக இருப்பார். காரணம், இவர்கள் ஒற்றுமைப்பட்டால் அவசரமாக இவர்களுக்கு இடம் என்ன செய்யும், கிடைக்கும் என்றால் உள ரீதியான அந்த நம்பிக்கையில் பலமுள்ளவர்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப இந்த சமுதாயத்துடைய ஒற்றுமை, இந்த இஸ்லாமிய 150 கோடிக்கு மேற்பட்ட முஸ்லீம்கள் இருக்கிறார்கள், ஒற்றுமைப்பட்டாங்கடா எப்படினு சொல்லுவோம், 150 கோடி முஸ்லீம்களும் ஒற்றுமைப்பட்டார்கள் என்றால் இந்த உலகத்தை நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள். ஒற்றுமைப்பட்டார்கள் கற்பனை செய்து பாருங்கள், ஒரே ஆட்சியின் கீழ் 150 கோடி முஸ்லீம்களும் அப்படியே மெயின்டைன் பண்ணப்படுறாங்கன்னு சொன்னால் நீங்க நினைக்கிறீங்களா அதுக்கு பின்னால் ஒரு இஸ்லாமிய நாடு பாதிக்கப்படும், அவர்களுடைய கண்ணால கண்ணீர் ஓடும், அங்கே ரத்தம் சிந்தும், நினைச்சவன் நினைச்ச முஸ்லீம் பெண்களை கற்பழித்து விட்டு நாட்டை சூறையாடி சொத்துக்களை சூறையாடிட்டு போகலாமிடல் நினைக்கிறீங்களா, எங்க நடந்தாலும் என்ன செய்யும் அதுக்கான ஒரு ரெஸ்பான்ஸ் என்ன செய்யும் கிடைக்கும், அதுக்கான ஒரு பதிலடியும் என்ன செய்யும் கிடைக்கும். அதனால ஒரு நாடு வெட்டி செத்து அழுதாலும் ஒரு நாட்டை ஆக்கிரமித்தாலும் இன்னொரு நாடு கவலைப்படக்கூடாது, கண் முன்னால ஒரு முஸ்லீம் வெட்டி குத்தப்பட்டாலும் அடுத்த முஸ்லீம் கொதிக்க கூடாது, கண் முன்னால் ஒரு முஸ்லீம் ஒரு எரித்து சாம்பலாகினாலும் கொதிச்சாலும் நீ திருப்பி போற அளவுக்கு உனக்கு அதிகாரம் இருக்கக்கூடாது, அதுல உனக்கு விருப்பம் இருக்கக்கூடாது என்றதுதான் அவர்களுடைய முழுமையான ஏற்பாடு. அதனால என்னதான் இஸ்லாமிய நாடுகளுக்குள்ள மத்தியில
ரத்தம் வடிக்கக்கூடிய சம்பவங்களும் கண்ணீர் வடிக்கக்கூடிய சம்பவங்களும் அன்னதினமும் டெய்லி பார்த்தாலும் கூட தினமும் நடந்தாலும் கூட ஒரு காலம் என்ன செய்ய முடியாது எங்களால் என்ன செய்ய முடியாது அந்த ஒரு நிலையை என்ன செய்ய முடியாது இந்த முஸ்லிம்கள் அதற்காக உணர்வு பெறுகின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்க முடியாது நாங்கள் பார்க்க முடியாது அன்புள்ள சகோதரர்களே ஆக முதலாவதாக இந்த இஸ்லாமிய சமுதாயத்துடைய ஒற்றுமை என்பது முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல முஸ்லிம்களுக்கு நலவு ஆனால் வெளியே உள்ளவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் இவர்களுடைய ஒற்றுமை சகோதரர்களே ஒற்றுமைன்னா ஒரு கோடி பேர் ஒற்றுமைப்படுறேன்டா ஒற்றுமைப்படுத்தி விட்டுருவாங்க வழங்கிட்டான் ஒரு கோடி பேர் ஒற்றுமைப்படுறேன்னு சொன்னால் ஒற்றுமைப்படுத்தி விட்டுவாங்க அதெல்லாம் கட்டாயம் ஒற்றுமைப்படணுமென்றுவார்களே எந்த பாதிப்பும் இல்லை அதனால எந்த பாதிப்பு இந்த உலகத்துடைய சனத்தொகையில மூன்றில் ஒன்றா இருந்த ஒரு சமுதாயத்தை ஒற்றுமைப்படுத்தினா அப்படி இந்த உலகத்துடைய சனத்தொகையில் மூன்றில் ஒரு பகுதி என்று இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை ஒற்றுமைப்படுத்தினால் நிலைமை எப்படி இருக்கும் என்பதனால் அதில் முக்கியமாக கவனமாக எல்லா விடயங்களிலும் பொதுமக்கள் அந்நிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் இல்லாதுவிட்டாலும் அந்நிய சமுதாயத்திலே வழிநடத்தக்கூடிய தலைவர்களும் ஆட்சி தலைவர்களாக இருக்கலாம் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் ஆன்மீக தலைவர்களாக இருக்கலாம் எல்லாரும் கவனமாயிருக்கிறாங்க அதுல ஒரு இந்த விஷயத்தை சொன்னால் சில இடங்களில் முஸ்லிம்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் ஆனால் ஒற்றுமை என்று ஒரு இடம் வந்தால் அதில் மிகவும் கவனமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அதில் மிகவும் கவனமாக இருப்பதை பார்க்கிறோம் ஆக அன்புள்ள சகோதரர்களே இந்த இஸ்லாமிய சமுதாயம் ஒற்றுமைப்படுவதற்கு மிக வாய்ப்புள்ள ஒரு சமுதாயம் ஆனால் இந்த வாய்ப்பை அதிகமாக கஷ்டப்படுத்தி வைக்கப்பட்டுள்ள ஒரு சமுதாயம் இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே இரண்டாவது ஒற்றுமை என்பதை பற்றி இஸ்லாம் எதுவும் பேசவில்லையா இது இரண்டாவது அம்சம் என்றால் ஒரு தவறான கருத்து இருக்கேன் சொன்னால் ஒற்றுமை என்ற செக்ஷனை பற்றி இஸ்லாம் எதுவும் பேச ஒற்றுமை என்றது இங்கே முக்கியமே இல்லை ஒற்றுமை என்ற ஒரு அம்சம் அல்ல ஒற்றுமை என்ற சொல்லே குர்ஆனில் இல்லை ஹதீஸிலையும் இல்லை அப்படின்ற ஒரு தவறான ஒரு அதாவது கருத்து பலரிடத்தில் நாங்கள் நிலவுவதை பார்க்கிறோம் அவ்வாறல்ல சகோதரர்களே இஸ்லாமிய சமுதாயம் உலகம் ஒற்றுமை எப்படி பார்த்ததோ அப்படி பார்க்காது விட்டாலும் உலகம் எப்படி ஒற்றுமையை சொன்னதோ அப்படி சொல்லாது விட்டாலும் ஒற்றுமை என்கின்ற விஷயத்தையும் இஸ்லாம் வலியுறுத்தி பேசுகிறது உலகத்திலே எந்த மதமும் எந்த கொள்கையும் பேசாத அளவில் ஒற்றுமையை பேசிய ஒரு மார்க்கம் என்று சொன்னால் அது இஸ்லாம் மட்டும்தான் அது இஸ்லாம் மட்டும்தான் இஸ்லாம் ஒற்றுமை பேசிய முறை இருக்கிறதே அது ஒரு வித்தியாசமான முறை ஆனால் ஒற்றுமை இஸ்லாம் என்ன செய்கிறது அடிக்கடி அதிகமாக பல இடங்களில் பேசியிருப்பதை பார்க்கிறோம் இல்லை என்றால் இந்த செய்திகளை பாருங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் எப்படி மூமின்கள் ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு எப்படி கமதலில் ஜஸதில் வாஹிதி இதஷ்டகா மின்ஹு உதுவுன் அதாவது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு ஒரு உடம்பை போன்றவன் விளக்கிட்டானே ஒரு உடம்பை போன்றவன் அதில் ஒரு 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 உறுப்பு வேதனைப்பட்டால் ஒரு உறுப்பு வந்து ஒரு நோய்க்குள்ளாகிட்டான்னு சொன்னால் ததாஆ அதாவது ததா அலைஹி சாயிருல் ஜசதி பில் ஹும்மா வல் அலம் உடம்புடைய மற்ற பகுதிகள் இருக்கிறது காய்ச்சலின் மூலமும் வேதனைகளின் மூலமும் அதை வெளிப்படுத்துகிறது என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்புட மற்ற பகுதி என்னது இந்த இடத்துல பட்ட வேதனையை காய்ச்சலாலையும் வேதனையாலையும் வெளிப்படுத்துது என்றாங்க ரசூல் அங்கே என்ன சொன்னாங்க இதில் ஒற்றுமையே அல்லாமல் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்த ஒரு சமுதாயத்துடைய ஒற்றுமையைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதில் சொன்னார்கள் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அன்புள்ள சகோ அது மாத்திரமல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் முஃமினி கல் புனியான் யசுத்து பஅதுஹு பஅதா ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு கண் அதாவது கட்டிடத்தை போன்றவன் அதில் ஒரு பகுதி இன்னொரு பகுதியை பலமாக பிடித்திருக்கிறது என்றான் ரசூலாக அதில் ஒரு பகுதி இன்னொரு பகுதியை பலமாக என்ன செய்து பிடித்து கொண்டிருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இது என்ன சொன்னாங்க அது மாத்திரமல்ல முஸ்லீமில் வரக்கூடிய இன்னொரு செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரிகள் சிலர் நபி அவர்களுடைய அந்த பங்கீட்டு முறையில் ஒரு சிலர் அதிருப்தியை வெளிப்படுத்திய பொழுது நபி அவர்கள் கூட்டி பேசினார்களே ஒரு செய்தி அதிலே கேட்டார்கள் நீங்கள் எல்லோரும் பிரிந்து கிடந்தீர்கள் பிரிஞ்சு இருந்தீங்க அல்லாஹ் என்னை கொண்டு உங்களை ஒற்றுமைப்படுத்தவில்லையா அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க அல்லாஹ் என்னை கொண்டு உங்களை ஒற்றுமைப்படுத்தவில்லையா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள் இது எதை சொல்லுகிறது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த ஏகத்துவ கலிமாவையும் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த நபியை பின்பற்றுதல் என்றதை அடையாளப்படுத்தக்கூடிய அந்த வார்த்தையையும் சொன்ன சமுதாயத்துக்கு மத்தியில் ஒரு பாரிய ஒற்றுமை ஒன்று இருக்க வேண்டும் நபியர்கள் விரும்பியிருக்கிறார்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள் அதற்கு மாற்றமான விஷயத்தில் கவலைப்பட்டிருக்கிறார்கள் வேதனைப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் அப்ப அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்கிறான்
எப்படி? அதாவது நபியே, லவ் அம்ஃபக்த மாஃபில் அர்லி ஜமியன், இந்த பூமியில் உள்ள எல்லாவற்றையும் நீ செலவழித்திருந்தாலும், பூமியில் எல்லாவற்றையும் பொருளாதாரம் மாத்திரமல்ல, உண்ட முயற்சி, உண்ட விளக்கம், உண்ட ட்ரை எல்லாவற்றையும் நீங்கள் செலவழிச்சிருந்தாலும் கூட, மா அல்லஃப்த பைன குலூபிஹிம், அவருடைய உள்ளங்களுக்கிடையில் உன்னால் ஒரு பொழுதும் ஒற்றுமை ஏற்படுத்தி இருக்க முடியாது, இணைப்பை ஏற்படுத்தி இருக்க முடியாது. வலா கிண்ணல்லாக அல்லஃப பைனகும், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தான் என்ன செய்தான், அவர்களை ஒற்றுமைப்படுத்தினான், ஒன்று சேர்த்தான்னு அல்லாஹு தஆலா சொல்கிறான். இது எங்களுக்கு எதை சொல்லுது? இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு நுழைந்த ஒவ்வொருவரும் ஒரே கையாக, ஒரே அணியாக, ஒற்றுமையாக, வேதனையில் சமமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இது எங்களுக்கு சொல்லுதா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, தனக்கு விரும்பும் போதே தன் சகோதரனுக்கு விரும்பாத வரைக்கும் ஒரு முஃமினாக மாட்டார். என்ன அர்த்தம் அதில்? அதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன எதிர்பார்க்கிறார்கள்? ஈமானுடைய பகுதியில் ஒரு முஸ்லிமுக்கும் இன்னொரு முஸ்லிமுக்கும் உள்ள அந்த அபிலாசைகள் ஒன்றாக இருப்பதும் ஒன்று என்று சொன்னார்கள். அப்படியா இல்லையா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்க்கிறாங்க. அது மாத்திரமல்ல, ஒரே அடிப்படையில் இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய சமுதாயம் கருத்து முரண்பாடுகளின் பொழுது பிளவுபடுவதை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார், வெறுத்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுத்தார்கள். எப்படி? சில கருத்து முரண்பாடுகள் ஏற்படுகின்ற பொழுது ரசூலுல்லாஹ் வழங்கப்படுத்துவாங்க, இது சரி இது பிழை, அல்லது கிலாக்குமா முஹ்சின், நீங்க ரெண்டு பேரும் சரி, நீங்க ரெண்டு பேரும் சரி, அல்லது இப்படி செஞ்சிருந்தா போதும் என்றெல்லாம் வழங்கப்படுத்துவாங்க. ஆனால் அந்த மாதிரி சில இடங்களில் நபியர்கள் சொல்லிவிட்டு ஃபலா தஃதலிஃபு, முரண்பட்டு கொள்ள வேண்டாம் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி முரண்பட்டு கொள்ள வேண்டாம் அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்கள், எச்சரிக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், ரோமுடைய அதாவது இந்த கஸ்ரா கைசருடைய அந்த பொக்கிஷங்கள் இவைகளெல்லாம் வெற்றி கொள்ளப்பட்டு விட்டால், இவைகளெல்லாம் வெற்றி கொள்ளப்பட்டு விட்டால், ஐய கவுமின் ஐய கவுமின் அந்தும், நீங்க எப்படிப்பட்ட சமுதாயமா இருப்பீங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அப்ப நபித்தோழர்கள் ஒரு ஒற்றுமையாக இருப்பதையும் நல்ல நிலையில் இருப்பதையும் வெளிப்படுத்துகிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லம் திருப்பிக்க, அவ கைரதாலிக், அப்படி இருப்பீங்களா அல்லது ஒத்தருக்கு ஒத்தர் சண்டை பிடித்து கொண்டு முரண்பட்டு கொண்டு முஹாஜிர் அன்சார்களுடைய ஏழைகளாக இருக்கிறார்களே அவங்களோட வீட்டில் போய் அவர்களுடைய களத்தில் உங்கள் வாளை வைப்பீர்களான்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். அப்படி இருப்பீங்களா இப்படி இருப்பீங்களான்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறார்கள், கேட்கிறார்கள். அப்புறம் ரசூலுல்லாஹ் இதில் என்ன எதிர்பார்த்தாங்க, இந்த சமுதாயம் பிளவுபடக்கூடாது, இந்த சமுதாயம் பிளவுபடக்கூடாது. ரசூலுல்லாஹ் அங்கே இருந்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, தூணி பி கிதாப், ஒரு புத்தகம் எடுத்துகிட்டு வாங்க, உங்களுக்கு நான் எழுதுறேன்னு ரசூலுல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தீர்ப்பை சொல்ல போகிறாங்க. இப்படித்தான் அதாவது ஆட்சி விஷயத்தை, அடுத்தது யார் தலைவராக வரப்போறது என்கின்ற விஷயத்தை எழுதுறேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அப்போ அங்கனைக்கு கருத்து முரண்பாடு அதிகரிக்கிறது, ஃபகத்துரல் இஹ்திலாஃப், அங்கனைக்கு கருத்து முரண்பாடு அதிகரிக்குது. எதை எழுத போறாங்களோ, யாருக்கு எழுத போறாங்களோ, எப்படி எழுத போறாங்களோன்ற என்னது பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா, தவுனி, என்னை விட்டுருங்க, நான் மா அன அலைஹி ஹைர், நான் இப்போ இருக்கிறது நல்லவன்டாங்க ரசூலுல்லாஹ், நான் இப்போ இருக்கிறேனே ஒரு நிலைப்பாடு எழுதாம அது நல்லது, என்னை விட்டுருங்க நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதல. ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை எழுதல. எதில் முரண்பாடு வரப்போகுதுன்னு வழங்குதோ, மார்க் அம்சம் அல்ல, இந்த சமுதாயத்தில் ஒரு நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது இந்த சமுதாயத்துடைய ஒற்றுமை பாதிக்குமாக இருந்தால், மார்க் அல்லாஹும் ரசூலும் சொன்ன விஷயத்தை அல்ல, ஒரு நடவடிக்கை எடுக்க போகிறோம், அதில் ரெண்டு முஸ்லீம் பிரிய பார்க்குறோம், ஒரு ஊர் பிரிய பார்க்குது, ஒரு சமூகம் பிரிய பார்க்குதுன்னா விடுங்க நாங்கள் ரசூலுல்லாஹ். தவுனி மா அன அலைஹி ஹைரு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதில் என்ன விளங்குது, ஒரு ஒரே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமாவை சொன்ன ஒரு சமூகத்தின் ஒற்றுமையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்த்திருக்கிறார்கள், விரும்பி இருக்கிறார்கள், அந்த பிளவை எச்சரித்திருக்கிறார்கள், கவலைப்பட்டிருக்கிறார்கள், அதற்காக வேண்டி வேதனைப்பட்டிருக்கிறார்கள், அதற்காக வேண்டி வேதனைப்பட்டிருக்கார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு எதிராக துவாவும் கேட்டார் அல்லாஹ்ட்ட. ரசூலுல்லாஹ் சொன்னா, மூன்று விஷயத்தை நான் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தேன், ரெண்டை அல்லாஹ் எதில் ஏற்றுக்கின்றா, ஒன்றை மறுத்து விட்டான், ஒன்றை மறுத்து விட்டான். அதில் ஒன்று என்ன தெரியுமா, என் சமுதாயத்தில் ஒரு சிலரோடு சண்டை பிடித்து வெட்டி கொள்வதை வானான அல்லாஹ் ரசூலுல்லாஹ், அது வானா யா அல்லாஹ், அது ஏற்படுத்தாதேன்னு சொல்லி அல்லாஹு தஆலா என்ன சொன்னான்டா, அது நடக்காது. அது இருக்குதானே, அது என்னுடைய கையில் உள்ள விஷயம், நான் பிளவை ஏற்படுத்துவேன் அல்லாஹ் தஆலா சொல்லலை. உங்களுக்குள்ள ஒரு சிலர் செய்கின்ற தவறை இன்னொரு சிலர் மூலம் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், அடக்குவான், பிரச்சனை வரும் அதை அனுபவிக்க செய்வான் என்று சொல்லி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொன்னான். அன்புள்ள சகோதரர்களே, நீங்கள் நினைத்து பாருங்கள், இந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தினார்கள் என்று சொன்னால்,
இந்த சமுதாயம் இரண்டாவது ரசூலாக விரும்பவில்லை. அது மாத்திரமல்ல, ஒரு இஸ்லாமிய ஆட்சி நடக்குது, ஆட்சியாளர் உங்களோட சொத்த சூறையாடுறாரு, உங்களோட ஊட்ட சூறையாடுறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரெண்டாயிரம் வேணான்றாங்க. அதுல அதுக்காக வேண்டி ரெண்டாகி விட வேண்டாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்கிறார்கள், அதாவது யாராவது ஒருவர் வந்து அம்ருக்கும் அலா ரஜு அலா ரஜுலின் வாஹித், உங்களோட எல்லா உலக காரியங்களும் ஒரு தலைவருக்கு கீழ் இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது, இஸ்லாமிய ஆட்சியை சொல்றாங்க, அப்படி இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது உங்களோட விஷயத்தை பிரிப்பதற்கு யாராக வந்தால் ஃபத்ரிபூ, அவரை என்ன செய்யுங்க, அதாவது அவருடைய ஃபத்ரிபூ உனுக்கஹு, அவருடைய களத்தை வெட்டுங்கன்னு சொல்லாங்க. காயினன் மன் கான, அவர் எந்த தரத்தில் உள்ளவராக இருந்தாலும் சரி, அவர் எந்த தரத்தில் உள்ளவராக இருந்தாலும், ஒரு ஆட்சியாளருக்கு கீழ் நீங்கள் இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது கட்சியை ஒட்டச்சு ரெண்டாவது கட்சி கொண்டு ஆட்சியில் உருவாக்குறதுக்கு வந்தா எடுங்க களத்தை நாங்கள் சொல்லலாம். அவங்க யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, சொன்னது மட்டுமல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது அஸ்ம வத்தா இன் துரிப லஹு ருக்வ உஹித மாலுக், உங்களோட சொத்துக்கள் சூறையாடப்பட்டு முதுகு ஒட்டைக்கப்பட்டாலும் என்ன செய்யுங்க, கட்டுப்படுங்கள், நீங்க உங்களோட உரிமையை அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை கொடுத்து விடுங்கள். என்ன விளங்குது, இந்த சமுதாயம் லா இலாஹ இல்லல்லா என்ற ஏகத்துவ கலிமாவை ஏற்றுக்கொண்டு விட்டு, நபிகளாரை வழிகாட்டி என்று ஏற்றுக்கொண்டு விட்டு, அந்த கலிமாவை மொழிந்து இந்த அணிக்குள் வந்துவிட்ட பின்னால் அவர்கள் பிளவுபடுவதை, வேறுபடுவதை, என்ன காரணத்தை கொண்டும் அவர்கள் சண்டை பிடிப்பதை நபி அவர்கள் விரும்பவில்லை. நபி அவர்கள் விரும்பவில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்கிறான், இன்னமல் முஃமினூன இஹ்வா, முஃமின்கள் சகோதரர்கள், முஃமின்கள் சகோதரர்கள். இந்த வார்த்தை யாரும் சொல்ல இல்ல, அது விளங்கிட்டா சகோதரனா நானா தம்பி மட்டும்தான், சகோதரனா நானா தம்பி மட்டும்தான். அல்லாஹ் தஆலா சொல்ற இன்னமல் முஃமினூன இஹ்வா, முஃமின்கள் தான் சகோதரர்கள் என்ற அல்லாஹ் தஆலா, முஃமின்கள் தான் சகோதரர்கள். ஃபஸ்லிஹு பைனஹு வைக்கும், சண்டை வந்தால் சமாதானம் செய்யுங்க என்று அல்லாஹ், சண்டை வந்தால் சமாதானம் செய்யுங்கள். அதாவது அதே நேரத்தில் இன்னொரு இடத்துல சொல்றான், ரெண்டு முஸ்லிம்களுடைய ரெண்டு கூட்டங்கள் ஒருவருக்கு ஒருவர் சண்டை பிடித்து கொண்டால் அவங்களுக்கு இடையில சமாதானம் செய்து வைங்க. ஃபஇன் பகத் இஹ்தாஹுமா அலல் உஹ்ரா ஃபகாத்திலு லத்தி தபகி ஹத்தா தபிய இலா அம்ரில்லாஹ், அப்படி சண்டை பிடித்து சமாதானம் செஞ்சு வைங்க. ஒரு கூட்டம் அத்துமீறினால் அல்லாவின் பக்கம் திரும்பும் வரைக்கும் அவர்களோடு போராடுங்கள் என்ற அல்லாஹ் தஆலா, யார் மீது, அத்துமீறுடைய கூட்டத்தின் மீது. அப்ப இரண்டாவது கட்டமாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த இஸ்லாமிய சமுதாயம் பிளவுபடக்கூடாது என்பதில் நபி அவர்கள் மிக கவனமாக இருந்தார்கள். பிளவுபடுகின்றவரை, பிளவுபடுத்துகின்றவரை நபி அவர்கள் எச்சரித்தார்கள், கண்டித்தார்கள். அதே நேரம் ஒற்றுமையை வலியுறுத்தினார்கள், ஒற்றுமையுடைய பங்கையும் நபி அவர்கள் என்ன செய்தார்கள், பல இடங்களில் சொன்னார்கள். இது நாங்கள் என்ன செய்யறோம், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் பார்க்கிறோம், ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைகளை பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய வசனங்களில் பார்க்கிறோம். அதே நேரம் மூன்றாவது ஒரு விஷயம் இருக்கு, அது என்ன தெரியுமா சகோதரர்களே, அதாவது ஒற்றுமை என்றால் என்ன என்பதை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளவும் வேண்டும். ஒற்றுமை என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் ஒற்றுமையும் சமாதானத்தை ஒன்றாக வழங்கி வச்சுக்கிறாங்க, அப்படித்தானே, ஒற்றுமையும் சமாதானம் உண்டு. சமாதானம் என்றால் சண்டை இல்லை, வணங்கிட்டா ஒற்றுமை அர்த்தம் இல்லை, சமாதானம் என்ன தெரியுமா, சண்டை இல்லைன்னு தான் அர்த்தமே ஒழிய தமிழீழ விடுதலை புலிகளும் அரசாங்கம் ஒத்துமையாக அர்த்தம் இல்லை, உனக்குதா அவங்க ரெண்டு பேரும் ஒத்துமையாக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை, அதுல அர்த்தம் ரெண்டு பேரும் சண்டை இல்லைன்னு தான் அர்த்தம். அது ஒரு நாள் எங்க வந்து சேராது, அவர்களுக்கு இடையில் ஒற்றுமை இருக்கிறது அப்படி என்ற ஒரு இடத்துக்கு என்ன செய்யாது வராது. ஒற்றுமையோடு கலந்த சமாதானம் ஒன்று இருக்குது, ஆனா சமாதானமே ஒற்றுமை இல்லை, அதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். நிறைய பேர் சமாதானத்தை ஒற்றுமையை சரியா படுத்துறாங்க, இல்லை என்ன நாங்க எப்படி சொல்றோம், இங்கே பள்ளியின மக்களும் கலந்து ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றும், அப்படித்தானே, பள்ளியின மக்களும் கலந்து ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவங்களோட சேர்ச்சுக்கு போகிறதில்லை, அவங்களோட பன்சலைக்கு போகிறதில்லை, அவங்களோட விஹாரைக்கு போகிறதில்லை, அவங்களுக்கு சலான் சொல்கிறதில்லை, அவங்க எங்களுக்கு சலான் சொல்கிறதில்லை, அவங்களோட ஜனாசா நாங்கள் அடக்கிறதில்லை, எங்கிடத்துல வந்து அவங்க அடக்கிறதில்லை, அவங்கள பின் நாங்கள் தொழுறதில்லை, அவங்க அறுத்த சாப்பிட்றதில்லை, அவங்களோட கடையில் தின்றதில்லை, ஆனால் பள்ளியின மக்களும் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒற்றுமையா, இது ஒற்றுமை இல்லை, விளங்கிட்டா, இதுக்கு பேர் சமாதானமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுக்கு பேர் என்ன தெரியுமா, பள்ளின மக்களும் சமாதானமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் அதுக்கு அர்த்தமே ஒழிய ஒற்றுமைன்றது சமாதானம் என்ற இஷ்டப்பை தாண்டி இன்னொரு விஷயம், சமாதானம் என்ற இஷ்டப்பை தாண்டி கைகோர்க்கிறது, விளங்கிட்டான், அவனுக்கு நலவுண்ணான்றது, அவனுக்கு பகம பாராட்ட அமைக்கிறது, அவனுக்கு உதவி செய்யறது, அவனுக்கு துணையா நிற்கிறது, அதுதான் ஒற்றுமை. ஒற்றுமை என்றது சமாதானம் என்கின்ற அந்த சொல்லோடு நாங்கள் சமப்படுத்தி பார்க்க கூடாது.
சமாதானம் என்ற சொல்லோடு சமப்படுத்தி பார்க்க கூடாது. இல்லை என்றா நாங்கள் பள்ளின மக்களும் ஒற்றுமையாக வாழ்றோம் என்ற வார்த்தைக்கு தானே அது அது வந்து இந்த அர்த்தத்தில் கொடுக்கும். அந்த ஒற்றுமை அந்த விதத்தில் ஒற்றுமைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? சமாதானம் தான். இந்த ஒற்றுமையின் வார்த்தை சொல்றோமே அதுக்கு அர்த்தம் அங்கனைக்கு சமாதானம் தான். ஒற்றுமை என்றது வேறு, சமாதானமாக இருக்கிறோம் என்பதுதான் பொருத்தம். இல்லைன்னு சொன்னால் நான் வந்து அவன் அர்த்தத்தை நான் சாப்பிட்றேன் இல்லை, அவனோட வந்து என்னது இந்த அவன் அர்த்தத்தை சாப்பிட்றேன் இல்லை, அவனோட தட்டை சாப்பிட்றேன் இல்லை, அவனோட பழக்கங்கள் கூறும் அவனுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்குறேன் இல்லை, அவனில் யாரும் திருமணம் முடிக்கிறேன் இல்லை, எல்லாம் இல்லாமல் இல்லாமல் இருந்து கண்டு இப்படி இருந்து கண்டு அவனோட நான் ஒற்றுமைன்னு சொல்ல இயலுமா? சமாதானம் என்பது தான் அந்த இடத்துல அர்த்தம். அன்புள்ள சகோதரர்களே, ஒற்றுமை சமாதானத்துக்கு ரீசன் தேவையில்ல, சமாதானத்துக்கு ரீசன் தேவையே இல்லை. சமாதானத்துக்கு இருக்குதானே காரணம் ஒன்று தேவையில்லை. சண்டை பிடிக்காமல் இருந்தாலே சமாதானம் தான், சண்டை பிடிக்காமல் இருந்தாலே சமாதானம் தான். அன்புள்ள சகோதரர்களே, ஒருவர் இஸ்லாம் சொல்லுது என்னன்னு சொன்னால் ஒரு மூமினுக்கு இன்னொரு மூமிக்கெல்லாம் பிரச்சனை வந்துச்சு, மூணு நாள் வரைக்கும் அவங்களுக்கு என்ன செய்யலாம், பேசாமல் இருக்கலாம், நாளானால் அஸ்ஸலாமு அலைக்கும் உங்கள் மீது சமாதானம் உண்டாவதாகனு சொல்லிடுவோம். ஆனால் இஸ்லாம் ஒரு நாளும் சொல்லலை அவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி மாதிரி ஜாயிண்ட் ஆகிடுவோம்னு சொல்லலை. ஏன்டா இவன்ட உணர்வு அவன் உணர்வுலாம் பெரிய பிரச்சனை என்ன செய்யும், நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். நிச்சயமாக ஈமான் என்ற அடிப்படையிலான வேறுபாடுகளில் நாங்கள் சரியாக இருந்து கொள்ளணும். அது அல்லாமல் மற்ற விஷயத்தில் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி மாதிரி ஜாயின் ஆகணும்னு இஸ்லாம் என்ன செய்யவில்லை, சொல்லவில்லை. இப்போ அன்புள்ள சகோதரர்களே, மூன்றாவது கட்டமாக ஒற்றுமை என்கின்ற அம்சத்தை சரியாக விளங்கணும். ஒற்றுமை என்ற அம்சத்தை சரியாக விளங்க வேண்டும். சமாதானத்தை பொறுத்த வரைக்கும் காரணம் இல்லாமல் சண்டை பிடிக்காமல் இருந்தால் சமாதானம். ஒற்றுமை என்பதற்கு ரீசன் இருக்கும், ஒரு பொது காரணிக்கும், ஒரு பொது காரணிக்கும். இப்போ பாருங்க நான் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லுகிறேன். ஒற்றுமையில் சில ஜாகிலிய ஒற்றுமைகள் இருக்கின்றன, சில ஜாகிலிய ஒற்றுமை. இஸ்லாம் வார அந்த சந்தர்ப்பத்தில் எப்படி ஒற்றுமை ஆயிருந்தாங்கன்னு பாருங்க. குறைசிகள் குறைசி வம்சத்துக்குள்ள ஒற்றுமை ஆகிறாங்க, குறைசிகள் குறைசி செக்ஷனுக்குள்ள ஒற்றுமை ஆகிறாங்க. அதுக்குள்ள பல கிளைகள் இருக்குமே, அந்தந்த கிளைகள் அந்தந்த தலைமைகளில் ஒற்றுமை ஆகிக்குது. அவுஸ் இருக்குது, அவுஸ் அவுசுக்கு ஒரு தலைமை, அதுக்கு ஒரு சூரா சபை, அவுஸ் வந்து ஒற்றுமை ஆயிருக்குது. ஹஸ்ரஜ் இருக்குதே, ஹஸ்ரஜ் கோத்திரம் அப்படி ஒற்றுமையா இருக்குது. இப்படி பனூக்கினானா அங்கல ஒற்றுமையா இருக்குது, எல்லாரும் அவரவர்களுடைய அந்த இடத்துல ஒற்றுமையா இருந்தாலும். இது இந்த ஒற்றுமை எதால வந்தது சொல்லுங்க, சும்மா வராதன்னு சொன்னே ஒற்றுமை எதால வந்தது? ஒரே ஃபேமிலி, ஒரே ஃபேமிலி குலத்தால வந்தது. எதால வந்தது? குலத்தால். இதுதான் அல்லாஹ் தஆலா இந்த ஒற்றுமை பெரும்பாலும் வேற்றுமையை தான் உருவாக்கும், பெரும்பாலும் எதை உருவாக்கும், வேற்றுமையே. உதாரணமாக குறைசி இருக்குது, குறைசி ஒற்றுமை தான். எதுக்குள்ள ஒற்றுமை? குறைசி என்ற லேபிள் யாருக்கெல்லாம் வருமோ அவங்களுக்குள்ள ஒற்றுமை. ஆனால் ஹவுஸோட வேற்றுமை தான், ஹஸ்ரஜோட வேற்றுமை தான், அந்த மக்காவுக்கு வெளியே உள்ளவங்களோட வேற்றுமை தான், குறைசிக்குள்ள ஒற்றுமை. அதனால தான் அல்லாஹ் தஆலா சொன்னா உங்களில் நாங்கள் கோத்திரங்கள் குலங்கள் எல்லாம் உண்டாயிக்கிறது அறிமுகத்துக்கு தான், சண்டை பிடிக்கிறதுக்கு அல்ல. அது என்னது? சண்டை பிடிப்பதற்கு அல்ல. எதுக்கு தெரியுமா ஏற்படுத்தினதை? ஒரு அறிமுகத்துக்காக ஏற்படுத்தினோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அப்போ அன்புள்ள சகோதரர்களே, ஒற்றுமைக்கு ஒரு ரீசன் இருக்கும் என்று சொன்னேன், குலத்தால் ஒற்றுமைப்பட்டாங்க. எதால் ஒற்றுமைப்பட்டார்கள்? குலத்தால் ஒற்றுமைப்பட்டார்கள். அது மாத்திரமல்ல, இன்னும் நிறைய பேர் எப்படி ஒற்றுமைப்படுவாங்க தெரியுமா? தரத்தால் ஒற்றுமைப்படுவாங்க. நாங்கள் வந்து இந்த ஏரியா ஆக்கள் வணங்கிட்டான், அந்த ஏரியா உள்ள பணக்காரனாயிப்பாங்க, இந்த ஏரியா உள்ள பணக்காரனாயிப்பாங்க, நாங்களாம் இந்த ஏரியாக்கள், இவங்கள வந்து என்னது கரையோரமாக இருக்கும், அவங்களுக்கு ஒரு டீசென்டெல்லாம் குறைஞ்சிருக்கும், அதனால் நாங்கள் வேறு நீங்கள் வேறு. இதால் தரத்தால் உள்ளவங்க மேல் ஜாதி கீழ் ஜாதி, மேல் ஜாதி கீழ் ஜாதி. என்ன காரணம்? அவங்க பிறக்கக்குள்ளே உயர் ஜாதியில் பிறந்தாங்கன்ட்டு ஒரு எண்ணம். அதே போல் இவங்க கீழ் ஜாதி தொழிலோடு சம்மந்தப்பட்டதுனால இவங்க கீழ் ஜாதி. நிறத்தால் ஒற்றுமைப்பட்டாங்க. எப்படி நிறத்தால் ஒற்றுமை? வெள்ளையர்களெல்லாம் ஒற்றுமைப்பட்டாங்க. அவங்க ஒற்றுமை பெறதுக்கு ரீசன் என்ன? வெள்ளை நிறம், வெள்ளை நிறம் வழங்கிட்டான். அப்போ ஒற்றுமை படுறதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும் சொன்னே, கரு வெள்ளை என்ற காரணத்தை வச்சு என்ன செய்தார்கள்? ஒற்றுமைப்பட்டார்கள். அந்த ஒற்றுமை எதை உருவாக்கிச்சு தெரியுமா? கருப்பர்களை சங்கிலி போட்டு லட்சக்கணக்கான நாடு கடத்தி ஐரோப்பாவில் கொண்டு போய் இறக்கி வேலை வாங்குறதுக்கு உதவிச்சு, அப்படித்தானே? அந்த ஒற்றுமை என்ன செய்தால், இந்த ஆப்பிரிக்கா பகுதியில் உள்ள கருப்பர்களை எல்லாம் நாடு கடத்த வைத்து அங்கே கொண்டு போய் இறக்கி அவர்களை கொடுமைப்படுத்தி அடிமையாக்க உதவியது, அடிமையாக்க உதவியது. இன்னொரு ஒற்றுமை என்னது? மொழி ரீதியான ஒற்றுமை. எந்த ரீதியான ஒற்றுமை? மொழியை ரீசனா வச்சு ஒற்றுமைப்படுறது. மொழி ஒற்றுமைக்கு ரீசன் இருக்கும்னு சொல்லுவோம். சும்மா ஒற்றுமைப்பட மாட்டான் யாரும், ஒரு நாள் சும்மா ஒற்றுமை வராது.
ரீசனோட தான் ஒற்றுமை வரும். யாராவது நான் இவரும் ஒற்றுமையா ஐக்கிறோம்னு அவங்க ரெண்டு பேருக்குள்ள ரீசன் இல்லைன்னா பொய். அது விளங்கிட்டா? ஒரு ரீசன் இருக்கு, ஒரே பிசினஸ் ஆயிருந்தா ஒற்றுமை ஆயிப்பாங்க. விளங்கிட்டா? ஒரே பிசினஸ், ஒரே ஏரியா காரணமாக்கி ஒற்றுமைக்கு, ஒரே நிறம் காரணமாக்கி ஒற்றுமைக்கு, ஒரே குளம் காரணமாக்கி ஒற்றுமைக்கு, ஒரே ஃபேமிலி காரணமாக்கி ஒற்றுமைக்கு, ஒரே தரம் காரணமாக்கும் ஒற்றுமைக்கு, எப்படியோ ஒரு ரீசன் இருக்கும் ஒற்றுமைக்கு. ஒன்றும் இல்லாம நானும் இவர் ஒற்று யாரா சொல்றாங்களா, நானும் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஜனாதிபதி ஒற்றுமை ஆகிறோம்னு சொல்றோமா? அவருக்கு நம்மளுக்கு சம்பந்தமும் இல்லை, என்ன ஒன்னும் இல்லை ஒற்றுமை ஆகிறதுக்கு. சமாதானமாகிறேன், ரெண்டு பேருக்கு எந்த சண்டையும் இல்லை, அவ்வளவுதானே ஒழிய. ஒற்றுமை என்பதற்கு நடுவுல ஒரு ரீசன் இருக்கும், ரீசன் இல்லாமல் நாங்கள் ஒற்றுமைப்பட முடியாது. அப்ப இஸ்லாம் மாற நேரத்தில் அங்க ஒற்றுமை இருக்குது. என்ன ஒற்றுமை? நிறத்தால் ஒரு இனம் ஒற்றுமை ஆகிக்குது, விளங்கிட்டான். அதை எதிர்க்கிறதுக்கு கருப்பினம் ஒற்றுமை ஆகிக்குது, பொருளாதாரத்தால் ஒரு இனம் ஒற்றுமை ஆகிக்குது, குறைசி ஒற்றுமை ஆகிக்குது. எப்படி? நாங்கள்லாம் உயர் ஜாதியினர் தான் குறைசி நினைச்சிருந்துச்சு. நாங்கள்லாம் உயர் ஜாதி, மற்ற கோத்திரத்தினர்கள்லாம் தாழ்ந்த ஜாதிகள். மற்ற கோத்திரத்தினர்கள்லாம் தாழ்ந்து ஹஜ் செய்வாங்க, குறைசிகள் ஹஜ் செய்வார்கள். ஹஜ் செய்கிற நேரத்தில் அந்த ஜாகிலிய காலத்தில் சரியாக அரபா நாளுக்கு அரபாக போக மாட்டாங்க, அரபாக போகாமல் இருந்துருவாங்க. என்ன காரணம்? எல்லாரும் போகல, முஸ்தரிவா போவோம், காரணம் சொல்லுங்க பார்ப்போம். அரபா வந்து ஹரம் எல்லைக்கு வெளியே இருக்கிறது. அப்ப நாங்க உயர் ஜாதிகள் வந்து ஹஜ்ஜின் பொழுது ஹரம் எல்லைக்கு என்ன செய்யப்படாத, வெளியே போகக்கூடாது அப்படின்ற ஒரு குணம் இருந்துச்சு அவங்கள்ட்ட. அது மாத்திரமல்ல, மத்த எல்லாரும் நிர்வாணமா தவாப் செய்வாங்க, குறைசிகள் வந்து நிர்வாணமா தவாப் செய்ய மாட்டாங்க. ஏன்? கௌபாவை பாதுகாத்து மெயின்டைன் பண்றவங்க தானே, அதனால அவங்க இப்படிதான் இது கொள்வாங்க. மத்தவங்களை ஏன் நிர்வாணம் தெரியுமா? அல்லாவுக்கு பாவம் செஞ்ச டிரெஸ்ல வந்து தவாப் செய்யக்கூடாது, அல்லாவுக்கு பாவம் செஞ்ச டிரெஸ்ல தவாப் செய்யக்கூடாது. குறைசிகள் யாராவது டிரெஸ் கொடுத்தா போட்டுக்கணும்னு செய்வார்கள், தவாப் செய்வார்கள். அதனாலதான் அல்லாஹ் கேட்டா, அஜஅல்தும் சிகாயத்தல் ஹாஜி வ இமாரத்தல் மஸ்ஜிதில் ஹராமி கமன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். பள்ளியை மெயின்டைன் பண்றதும், பள்ளியில ஹாஜிகளுக்கு தண்ணீர் கொடுப்பதும், ஹரமை நிர்வகிப்பதும், ஹாஜிகளுக்கு தண்ணீர் கொடுப்பதையும், அல்லாவை ஈமான் கொண்டு மறுமையினால ஈமான் கொண்டு பற்றோட இருக்கிறானே அவனுக்கு சமனாக்குறீங்களான்னு கேட்டான் அல்லாஹ் தஆலா. அதை இதை நீங்க ஜாயின்ட் ஆக்குறீங்களா அப்படி என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்டா, என்ன காரணம் தெரியுமா? அவங்க உயர் குலமண்டி இதை வச்சு வழங்கி வச்சுட்டு இருந்தாங்க, உயர் குலமண்டி இதை வைத்து வழங்கி கொண்டிருந்தார்கள். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, அவுசி என்ற கோத்திரம் இருந்துச்சு, எப்ப பார்த்தாலும் ஹஸ்ரஜ் என்ற கோத்திரத்தோடு சண்டை தான். அப்ப நீங்க ஒரு இடத்துக்கு வரணும், இப்ப என்ன தெரியுமா? ஒற்றுமை நாடு என்ற ரீதியில் வரும், பிரதேசம் என்ற ரீதியில் வரும். வருதால் இன்றைக்கும் நல்ல கூட்டாளியா ஃப்ரெண்டாக எல்லாம் நல்லா இருப்பாங்க, திடீரென ஒரு சண்டை வந்து என்னென்றால் நாங்கள் ஊரால் தானே என்றுவாங்க. அந்த அந்த வந்தான் வரத்தான் என்ற சொல்ல கொள்கையில இப்படி வளர்ந்திருப்பாங்க, வாயால போட்டுருவாங்க. ஏழாவது ஒரு கட்டம் வரக்குள்ள ஊராக்களுக்கு தானே கொஞ்சம் விஷயம் தெரியும், அதெல்லாம் எப்படி வெளியாகும் தெரியுமா? ஒரு முக்கியமான பிரச்சனையில வெளியாகும். இப்ப அன்புள்ள சகோதரர்களே, இந்த இது ஒற்றுமை தான். இது எப்படி ஒற்றுமை? ஊர் ஒற்றுமை, வந்தவங்களுக்கு இல்லை ஒற்றுமை. இது இது ஒற்றுமை இல்லைன்னு சொல்லக்கூடாது. எப்படி ஒற்றுமை? ஊர் என்ற அடிப்படையில் ஒற்றுமை. இந்த ஹாஸ்டல்ல படிக்கிறாங்களே அங்க சண்டை வருது, உள்ளுக்குள்ள ஆயிரம் சண்டை வணங்கிட்டான், முன்னூத்து வரையில் உள்ளவனுக்கு பின்னு வரை சண்டைங்க எல்லாம் இருக்கும். அந்த வகுப்புல இருக்கிற ஒருத்த இங்க அடிச்சிட்டான் வைங்களேன், எங்கட வகுப்பு கை வச்சுட்டான், எங்கட வகுப்புக்கு கை வச்சிட்டான். நாங்கெல்லாம் ஒன்று சேரணும், நாங்கெல்லாம் ஒன்று என்னது கொண்டு சேர்றா பாத்தீங்களா? வகுப்பு என்ற அடிப்படையில் ஒற்றுமை வருது. ஒற்றுமை தான் அது. என்ன ரீசனா வந்துச்சு தெரியுமா? அது ஏண்ட வகுப்பு, ஏண்ட இடம், ஏண்ட ஸ்கூல், ஏண்ட ஊர், பற்றுக்கு வரல வெறியில வருது. விளங்கிட்டா? இஸ்லாம் வந்த உடனேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா, இந்த ஒற்றுமைக்கு தானே இதுல சிலதை ரத்து செஞ்சாங்க ரசூலுல்லாஹ், சிலதுல வெறிய இல்லாமக்கினாங்க. உறவு தரம் என்ற ரீதியிலானே அங்க பிரச்சனை இருந்துச்சு, உறவு தரம் என்ற அடிப்படையில் ஒற்றுமைப்பட்டது. பண்புள்ள சகோதரர்களே, நீங்க அடிப்படையை நல்லா வழங்கிக் கொள்ளணும். ஒற்றுமை என்பது ஒரு ரீசனை அடிப்படையாக வச்சு தான் வரும், ஒற்றுமை என்பது ஒரு ரீசனை அடிப்படையாக வைத்து தான் வரும் என்பதை நீங்க நல்லா வழங்கிக் கொள்ளணும். ஆனால் அதே நேரம் இந்த ஒற்றுமை உலகளாவிய ரீதியான ஒற்றுமைக்கு உதவாது, உலகளாவிய ரீதியான ஒற்றுமைக்கு ஒரு நாள் இந்த ஒற்றுமை என்ன செய்யாது, உதவாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்? வெள்ளையனுக்கு மட்டும் இந்த ஒற்றுமை உதவும், பணக்காரனுக்கு மட்டும் இந்த ஒற்றுமை உதவும், ஊர்க்காரருக்கு மட்டும் இந்த ஒற்றுமை உதவும், கீழ் ஜாதிக்கு மேல் ஜாதிக்கு மட்டும் ஒற்றுமை உதவும், கோத்திரத்தில் உள்ளவனுக்கு மட்டும் ஒற்றுமை உதவும், குலத்தக்காரனுக்கு மட்டும் ஒற்றுமை உதவும். யாருக்கு உதவாது? உலகத்து ஒற்றுமைக்கு என்ன செய்யாது ஒரு நாளும் உதவாது இந்த ஒற்றுமை. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே என்ன செய்யறாங்கன்னா, தர ரீதியான ஒற்றுமை எல்லாம் இருக்குதே, வெள்ளையன் நான் பணக்காரன்,
ஊர்க்காரன் இப்படி ஏற்படுற தரரீதியான ஒற்றுமை அதெல்லாம் ரசூலாங்க ரத்து செய்யறான். லா ஃபத்ல லி அரபியின் அலா அஜமியின், அரபிக்கும் அஜமிக்கு இடையில் எந்த வித்தியாசமும் கிடையாது ரசூலாங்க சொல்றாங்க. அதே நேரத்தில் என்னது, ஒரு வெள்ளையனுக்கும் ஒரு கருப்பனுக்கு இடையில் எந்த வித்தியாசமும் கிடையாது ரசூலாங்க ஒழிக்கிறாங்க. அந்த கோத்திரத்துக்கும் இந்த கோத்திரத்துக்கு இடையில் எந்த வித்தியாசம் கிடையாது. இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், உங்களில் தரத்தில் உசந்தவர் யார் தெரியுமா, தரத்தில் உயர்ந்தவர் வெள்ளையனோ பணக்காரனோ ஏரியா அதெல்லாம் இல்லை, இறையச்சத்தில் அதிகமானவர்கள் தான் தரத்தில் உயர்ந்தவர்கள் சங்கையானவர்கள் என்று சொல்லி இஸ்லாம் என்ன செஞ்சிச்சு, உடைச்சிச்சு. அதை அது எங்க சொல்லுது, அதாவது யா அய்யுஹன்னாஸ் இன்னா கலக்னாகும் மின் தக்கரிம் வ உன்சா வஜஅல்னாகும் ஷுஊபவ கபாயில லிதஆரஃபு இன்ன அக்ரமகும் இன்தல்லாஹி அத்காகும். தர ரீதியான ஒற்றுமையில தூளாக்கிச்சு இஸ்லாம். அது ஒற்றுமையே அல்ல, அது உங்களுக்கு வேணும்னா ஒற்றுமைக்கு பிரயோஜனம் ஆகிக்கலாம். இன்னொரு இனத்துல நீங்க வம்பு மீறுவீங்க, வரம்பு மீறுவீங்க, அவனை வெட்டுவீங்க, அவனை குத்துவீங்க, சண்டை பிடிப்பீங்க, ஊருக்கு ஊர் சண்டையெல்லாம் வரும். எதை பார்த்து வராது, நேர்மையே நியாயங்களை பார்த்து வராது. எதை பார்த்து வரும், நிறத்தையும் தரத்தையும் பார்த்து வரும். இப்போ ஒளிச்சு ஜிஸ்லாம் ரசூலாங்க கடைசி அந்த பேச்சில் சொல்றாங்க, லா ஃபத்ல லி அரபியின் அலா அஜமியின், வெள்ளையனுக்கும் கருப்பனுக்கும் அஜமிக்கும் அரபிக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. இல்லா பி தக்குவா, தக்குவாவை கொண்டே அன்றி. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற மக்களே, ஆதம் ஹவ்வா ரெண்டு பேர்லையும் தான் அவங்களே படைச்சிக்கிறேன். ஆதமில் இருந்தும் எனது ஹவ்வால இருந்த ஆண் பெண்ணிலும் தான் படைச்சிக்கிறோம். கோத்திரங்கள் குளங்கள் எல்லாம் ஆக்கினது நாங்க, உங்களுக்குள்ள அறிமுகத்தை ஏற்படுத்த. உங்கள தரத்தில் உயர்ந்தவர்கள் யார் தெரியுமா, இறையச்சத்தில் உயர்ந்தவர்கள் உண்டாக்கினாங்களா இல்லையா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதை உண்டாக்கினான். அதே நேரத்தில் இன்னொரு ஒற்றுமை இருந்துச்சே, உறவு ரீதியான ஒற்றுமை. என்ன உறவு ரீதியான ஒற்றுமை, குரைஷ், பனு ஹாஷிம், பனு கினானா, அவுஸ், ஹஸ்ரஜ், இப்படி ஒரு ஒற்றுமை இருந்தது. இந்த ஒற்றுமையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்களே, இந்த ஒற்றுமையை மட்டுப்படுத்துறாங்க, உடைக்கல, இல்லாமலாக்கல. குறைசி குறைசியா இருங்க, குறைசி தலைவர் குறைசி தலைவரா ஈக்கலாம், நீங்க உங்களோட குறைசி கோத்திரத்தை மெயின்டைன் பண்ணுங்க. அவுஸ் அவுஸா இருங்க, ஹசரஸ் ஹஜரஜா இருங்க, பனுக்கினானா பனுக்கினானா வரீங்க, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. வெறி உண்டாக கூடாது, குறைஸ் என்ற லீடிங்ல போய் பனுக்கினானாவை தாக்க கூடாது, அவுஸ் என்ற தலைமையில் போய் ஹசரஜ் என்றது தாக்கப்படக்கூடாது. பெயர் வெறி வரக்கூடாது, பெயர் வெறி வரக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா, மன் தஆ பிதஉல் ஜாஹிலியா ஃபஹைன் ஃப அதாவது ஃஅஇதுஹு பிஹனி அபீஹி என்ற ரசூலுல்லாஹ். இந்த செய்தி எவ்வளவு காரமான செய்தி தெரியுமா, சில வேளை நீங்க முதல் முறை கேட்கலாம் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, யார் இந்த ஜாஹிலிய அழைப்புகளை அழைச்சி கொள்றாங்களோ அந்த ஒற்றுமை ரசூலுல்லாஹ் முழுசா குலைக்கல, குறைஷ் இடத்தை கலைச்சு குறைஷ் என்ற பெயரை ஈகப்படான்னு சொல்லல, அவுசண்டத்தை கலைச்சு அதை கலை, ஆனால் வெறியான அழைப்புகள் அழைத்துக் கொள்ளக்கூடாது. நாங்கள் ரசூலுல்லாஹ் யாரு ஜாகிலிய அழைப்புகளை அழைத்துக் கொள்கிறார்களோ அவருடைய தந்தையின் அபத்தை சொல்லி அவரை ஏசுங்கள் நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹியான ஹதீஸ் நினைக்கிறவங்களுக்கு எப்படி அண்டு, அதாவது மந்தா பி தஅவல் ஜாஹிலியா ஃபஇதுஹு பிஹனி அபி, தந்தை அவர் யாராவது ஜாகிலிய அழைப்புகள் அழைச்சாங்கன்னு சொன்னால் தந்தையின் அபத்தை சொல்லி ஏசுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க தெரியுமா, நாத்தம் பிடிச்சது ஒரு சீரியஸ் ஃபைன்னஹா முன்தினான்னு சொன்னாங்க, நாத்தம் பிடித்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அழைப்பை சொல்கிறார்கள், ஒட்டச்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதே இந்த தர ரீதியான ஒற்றுமை வரக்கூடாது, கோத்திரம் குலமாக இருக்கிறீங்களா அது இருங்க, அதில் வெறி வரக்கூடாது, இல்லாமாக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, எல்லாம் ஜாஹிலியத் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே நேரம் சொன்னாங்க, என் சமுதாயத்தில் மூன்று விஷயங்கள் விட்டு போகாதுன்னு நாங்கள் சொல்லுவோம், மூன்று விஷயங்கள் விட்டு போகாதுல உண்டு என்ன தெரியுமா, அல் ஹசப், சந்ததி பேசுறது, பரம்பரை பேசுறது என்ன ரசூலுல்லாஹ், அது என் சமுதாயத்தில் விட்டு போகாத ஒரு ஜாகிரியத்து, இது விட்டு போகாத நாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இவர் யார் தெரியுமா அப்படின்னு சம்மந்தமே இல்லாத எடுத்து பேசி போயிட்டு வந்தால விளங்கிட்டான். அந்த குணம் என்ன செய்யாது, இந்த சமுதாயத்தை விட்டு போகாது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஜாகிரியத்துன்னு சொன்னாங்க, ஆனால் அது விட்டு போகாத நாங்க. அப்போ அன்புள்ள சகோதரர்களே, நபி அவர்கள் வருகின்ற பொழுதும் ஒரு ஒற்றுமை அந்த சமுதாயத்தில் இருந்தது. அந்த ஒற்றுமை என்ன ஒற்றுமை, தர ரீதியான குல உறவு ரீதியான ஒற்றுமைகள். ரசூலுல்லாஹ் தர ரீதியான எல்லாத்தையும் உடைச்சாங்க, பிழை என்று சொன்னாங்க, அதே நேரத்தில் உறவு ரீதியான ஒற்றுமையை மட்டுப்படுத்தினாங்க, பேர்ல வெறிய அழைக்கவானான்னு சொன்னாங்க. இது எப்படி மாறிச்சு தெரியுமா, அதே விளங்க நீங்க, முஹாஜிர் அன்சார் பேர் வந்துச்சு, பேர் வரத்தானே செய்யும், முதலாம் மனிதன், ரெண்டாம் மனிதன், மூணாம் மனிதன் பேர் வைக்காம இருக்கலதே, நாலாம் மனிதன், அஞ்சாம் மனிதன் வாங்க, எட்டாம் மனிதன் வாங்கன்னு வைக்கல, அது விளங்கிட்டான். அப்ப பேர் ஒன்று வரும், அதே நேரத்தில் ஊருக்கு ஒரு பேர் வரும்,
கூட்டத்துக்கு ஒரு பேர் வரும். அப்படி இல்லாம மனுஷனுக்கு என்ன செய்யலாது, வாழ இயலாது. அது வெறியாக மாறப்படாது மட்டும் ரசூலா சட்டம் போட்டாங்க. இப்ப மக்காலிருந்து மதீனாக போனா என்ன பெயர் வரும்? அகதிகள், முஹாஜிர்கள் அர்த்தம். என்ன அர்த்தம்? முஹாஜிர்கள் அர்த்தம். இப்ப முஹாஜிர்கள் என்ற பெயர் வந்திருந்தா நல்லா முஹாஜிர்னு சொல்லிட்டான், அவங்க உதவி செஞ்சாங்க அன்சாரிகள்னு சொல்லிட்டான். இன்றைக்கும் வரலாற்றை நாங்க என்ன செய்யறோம், நபித்தோழர்கள் அந்த இரண்டு குழுவாக அழைக்கிறோம். முஹாஜிர்கள், இவர் அன்சாரி, இவன் முஹாஜிர். முஸ்லீம் என்ன சொல்றோம்? முஸ்லீமையும் தாண்டி ஒரு பேர், முஸ்லீம் தான், அதையும் தாண்டி ஒரு பேரை சொல்றோம். என்னது? முஹாஜிர், அன்சாரி அப்படின்னு சொல்றோம். இவர் மக்கா வெற்றியில கலந்து கொண்டவர், இவர் கடைசியா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர், இவர் ஆரம்பத்தில் ஏற்றுக்கொண்டவர், இவர் பத்ரி யுத்தம் அப்படி சொல்றோமா இல்லையா? அப்ப மதியனால ஒரு சின்ன பிரச்சனை. பிரச்சனையில என்ன டாபிக் வந்து தெரியுமா? யாழல் முஹாஜிரின்னு முஹாஜிர்கள்லாம், எல்லா முஹாஜிர்களும் வாங்கன்னு ஒரு சத்தம் கொடுத்தாங்க. எப்படி ஒற்றுமை வருது? இது ஒற்றுமையா வேற்றுமையா? இது ஒற்றுமையா வேற்றுமையா? ஒற்றுமை. குறைசி, பனு கினானா, அவுசு, ஹஸ்ரஜ் என்று பிரிஞ்சு இருந்தது எல்லாம் சேர்ந்து முஹாஜிர்கள். ஒற்றுமையா இல்லையா? யாழல் முஹாஜிர், முஹாஜிர்களை வாங்க என்ன. அங்கே அன்சாரிகள், அன்சாரிகள் ஏற்கனவே பல பிரச்சனை இருந்துச்சு. அன்சாரிகள்ல அவுசு ஹஸ்ரஜ் இன்னும் உள்ள அந்த ஏரியாவில் உள்ளவங்கலாம் பெரிய பிரச்சனை இருந்தாங்க. அப்ப அவங்க எல்லாம் எப்படி கூப்பிட்டாங்க தெரியுமா? ஹே அன்சாரிகளே, மதீனத்துல எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ரசூலாங்க என்ன அதை எப்படி பாராட்டிங்க ரசூலாங்க? மாஷா அல்லா. முந்தியெல்லாம் அஞ்சு பிரிவு இருந்துச்சு, இப்போ ரெண்டு ஆக்கிட்டோம். இப்போ என்ன செஞ்சிட்டோம்? நாங்கள் ரெண்டு ஆக்கிட்டோம். ஏற்கனவே எட்டு இருந்துச்சு, இவங்க நாலு, அவங்க நாலு, இப்போ ஒன்று ஒன்று. அப்படியெல்லாம் ரசூலாங்க சொல்லலை. இது ஜாகிலியத்துன்னு வழங்கிட்டான். முஹாஜிர்ன்ற பேர் உண்மையிலே இஸ்லாமிய பேர். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமாக வந்தாங்க. வந்து என்ன சொன்னாங்க தெரியுமா? மாஹாதிஹி தஅவல் ஜாஹிலியா. இது என்ன, இது ஜாகிலிய அழைப்பு அழைச்சிக்கல்றீங்க என்ன ரசூலாங்க? ஜாகிலிய பேர்களில் கூப்பிட்டுக்கல்றீங்க, ஜாகிலி அழைப்பு அழைக்கிறீங்க. தஊஹா ஃபைன்னஹா முன்தினா, பிரச்சனையை விசாரிக்கவே இல்லை. முதலாவது முதலா என்ன சொல்றாங்க தெரியுமா? தஊஹா, உற்றுங்க இந்த மாதிரி அழைப்புகளை, இந்த மாதிரி அழைப்புகளை விட்டு விடுங்கள், இது நாற்றம் பிடித்த அழைப்பு. நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எது முஹாஜிர்களே அன்சாரிகளே, இந்த டாபிக்ல யாரும் சேரக்கூடாது. இந்த டாபிக்கில் நடத்தி கொண்டு போகலாம், இயங்கலாம், வெறியாக கூடாது. அது ஏதோ எங்க போக கூடாது, வெறியாக கூடாது. இவர் எங்கட ஊரவர், பிழை இல்லை. அவர் அந்த ஊரவர், பிழை இல்லை. இவங்கட ஊர் முன்னேற்றமான ஊர், பிழை இல்லை. இந்த ஊர் பின்தங்கின ஊர், பிழை இல்லை. இதெல்லாம் ஊரா பிழை விளங்கிட்டானே, அதான் வெறி. அதெல்லாம் அதுதான் வெறியான இடம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் தடுக்கிறாங்க. அது ஒரு வெறி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதான் தஅவல் ஜாஹிலியான்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஜாஹிலிய அழைப்புகள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப என்ன புரிந்து கொள்ளணும்? ரசூலுல்லாஹ் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் ஒழிக்கிறாங்க. முதலாவது தர ரீதியான ஒற்றுமையை ஒழிக்கிறாங்க, குல ரீதியான ஒற்றுமைகளை மட்டுப்படுத்துறாங்க, பேர் ரீதியான ஒற்றுமைகளை மட்டுப்படுத்துறாங்க. ஜிஹாதுக்கு போவாங்க, எப்படி போவாங்க தெரியுமா? அவுஸ் கூட்டம் வரும், அவங்க எல்லாம் உள்ளுக்கு ரெடி ஆகுவாங்க, எல்லாம் ரெடி ஆகி ஜிஹாதில் வந்து நிற்பாங்க. அவுஸ் கூத்துறதுல கொடி ஒசகையும், அவுஸ் குரூப் எல்லாம் பின்னாலேயும், ஹசரஜ் வருவாங்க, ஹசரஜ் அடுத்தாணி பின்னாலேயும் வழங்கிட்டான். அஷரியா கோத்திரங்கள் வருவாங்க, அவங்கட அணி தனியா இருக்கும் ஆயுதங்களை தூக்கிட்டு வழங்கிட்டான். எல்லாரையுமே வெறி வராது. அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவுசுமான ஹசரஜுமான ஒண்ணுமானு சொல்லலை. அப்படியே அணி அணியாக அவங்கட அவங்கட அந்த அந்த கொடியில் அவங்க எல்லாம் வந்தார்கள். நபிகள் தடுக்கவில்லை அதையெல்லாம். இது வெறியாக மாறுவதை மட்டும் ரசூலுல்லாஹ் அங்க செஞ்சாங்க, இல்லாமலாக்கி விட்டார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அப்படி என்று சொன்னால் இஸ்லாம் வந்து இந்த அவுசையும் ஹசரஜையும் ஒரே கொடி கீழே கொண்டு வந்துச்சே. ஏதா நான் ஒற்றுமைக்கு ஒரு ரீசன் இருக்கணும்னு சொன்னனே, ஒற்றுமைக்கு ஒரு ரீசன் இருக்கணும்னு சொன்னனே. அதுதான் மூணாவது விஷயம் ஒற்றுமைன்றது. இப்போ நான் பேச போற அடுத்த கட்டம் என்ன தெரியுமா? நாலாவது அம்சம். என்ன நாலாவது அம்சம்? அப்ப இஸ்லாமுக்கு என்ன ரீசனை வைத்து ஒற்றுமைப்படுத்தியது? அவுசையும் ஹசரஜையும், குறைசிகளை, பனுக்கினான அங்க உள்ள பனு ஹாசிம் எல்லாரையும் ஒரே இடத்துக்கு இஸ்லாம் கொண்டு வந்தது எவ்வாறு? அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். இஸ்லாம் எங்களுக்கு ஒற்றுமை பட சொல்வது எதை வைத்து தெரியுமா? இஸ்லாம் எங்களுக்கு ஒற்றுமையை சொன்னது, நீங்கள் ஒற்றுமைப்படுவதென்றால் நிறத்தால ஒற்றுமைப்பட்டால் ஒரு பகுதி தான் ஒற்றுமையாகும், ஊரால ஒற்றுமைப்பட்டால் ஒரு பகுதி தான் ஒற்றுமையாகும், பேரால ஒற்றுமைப்பட்டால் ஒரு பகுதி தான் ஒற்றுமையாகும், ஒன்றால மட்டும் நீங்கள் ஒற்றுமைப்பட்டாதான் உலகமே ஒற்றுமையாகும். எது? கொள்கை. என்ன கொள்கை? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இதுக்கு ஒற்றுமைப்படுங்கள் என்றுதான் இஸ்லாம் அழைத்தது. அந்த ஒற்றுமைக்காக உலகத்துல எல்லா ஒற்றுமையும் இஸ்லாம் பிரிக்கவும் ரெடி ஆயிடுச்சு. எந்த ஒற்றுமைக்காக?
இந்த ஒற்றுமைக்கு அந்த ஒற்றுமை பாதிப்பாக வந்தால் அதை உடைக்கிறதுக்கு இஸ்லாம் ரெடி ஆகியது. பாதிப்பா வராட்டி வச்சுச்சு, பாதிப்பாக வந்தால் அதை கலைக்கவும் இஸ்லாம் தயாராக. அது என்ன ஒற்றுமை? லா இலாஹ இல்லல்லாஹ், வெறும் களிமா என்ற அந்த வார்த்தையை சொல்லுவதால் அல்ல. நல்லா வழங்கணும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன? வணக்கத்துக்கு உரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இதை நம்புறோம் தானே? இதை நம்பி உள்ளுக்க வந்து அந்த லா இலாஹ இல்லாத உறுதியா இருந்தா தான் முஸ்லிம். இல்லை என்று சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற மாதிரி வஇன் ஸாம வஸல்லா வஸஅம அன்னஹு முஸ்லிம். புரியுதானே? அதாவது அவர் தொழுது நோன்பு பிடித்து நான் முஸ்லீம் என்று சொல்லிக் கொண்டாலும் சரிதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரு யாரு? லா இலாஹ இல்லல்லாஹ்ன்ற கலிமால சும்மா வாயால சொல்லிட்டு போறேன்னா அபூஜால் எப்பயே சொல்லிவான். விளங்கிட்டான்? அல்லாஹ்வை நம்பிக்கொண்டிருந்தவன் தானே அவங்கெல்லாம். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமாவுடைய முதல் நோக்கமே என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் படைச்சாண்டு உலகம் ஏத்துக்கிறது, கடவுள் தான் படைச்சான்னு சொல்லி விளங்கிட்டான். அவன் தான் நிர்வகிக்கிறான்னு ஏத்துக்கிறது. அவனை மட்டும்தான் வணங்கணும் என்றதான் உலகம் ஏத்துக்கல. அவனை மட்டும்தான் வணங்கணும் என்பதை தான் இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளவில்லை. படைச்சவன் கர்த்தர், அது போல என்னது இந்த சிவன் என்றெல்லாம் பேரை சொல்லி ஒவ்வொரு பேரையும் சொல்லி கண்டிக்கிறாங்க. அவனை மட்டும் வணங்கணும் என்பதை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த விஷயத்தில் ஒற்றுமைப்படுங்கள், அவனை மட்டும்தான் வணங்கணும் என்று சொல்லுங்க என்று அழைச்சது. ஒற்றுமைக்கு தான் அழைச்சது. அந்த இடத்துல எப்படி சொல்லுங்க பாப்போம். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, யா அஹ்லல் கிதாப், ஏ வேதக்காரர்களே, ஏ வேதக்காரர்களே, தஆலௌ இலா கலிமத்தின் சவாயின் பைனனா வ பைனக்கும், எங்களுக்கும் உங்களுக்கும் மத்தியில் ஒரு பொதுவான வார்த்தைக்கு வருவோம். ஒரு பொதுவான வார்த்தைக்கு வருவோம். என்னது? அல்லா நஅபுத இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் வணங்குவது இல்லை. வலா நுஸ் வலா வலா நுஸ்ரிக வலா நத்தகித பஅதுனா பஅதன் அர்பாபம் மின் தூனில்லாஹ், அவனுக்கு எந்த ஒரு இணையும் வைப்பதில்லை, எங்களில் ஒரு சிலர் ஒரு சிலரை கடவுளாக எடுப்பதும் இல்லை. வாங்க ஒப்பந்தத்துக்கு. நான் அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் சொல்றான் உங்களுக்கு எங்களுக்குள்ள பொதுவான வார்த்தை என்று, அதை நீங்க சரியா விளங்கணும். பௌத்தர்களுக்கு இந்த அழைப்பை வச்சு இருந்தா கஷ்டம், இந்துக்களுக்கு வச்சிருந்தா கஷ்டம். அல்லாஹ்வுத்தால வேதக்காரர்களை என்று சொன்னதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? வேதக்காரர்கள் கர்த்தருக்கு இணை வைப்பதை எதிர்க்க வந்தவர். எதிர்க்கிறவங்க புத்தரை வணங்க மாட்டாங்க, வணங்கிட்டானே, இந்து கடவுள்களை வணங்க மாட்டாங்க, கல்லை வணங்க மாட்டாங்க, மண்ணை வணங்க மாட்டாங்க, வேற எதனையும் வணங்க மாட்டாங்க, இணை வைக்க கூடாது என்று சொல்கிறார்கள். அதான் அவங்களோட நம்பிக்கை. ஆனால் கடவுளுக்கு மனைவியும் மகளும் உண்டு, மகனும் உண்டு. வணங்கிட்டா கடவுளுக்கு மகனும் மனைவியும் உண்டு, இணை வைக்கிற கூடாது, அவங்க உண்டு. அவருடைய அந்த முப்பரிமாண தோற்றம் அந்த திருத்துவம் என்றதுனால நாங்கள் இவரை வணங்கினாலும் அவரை வணங்கினாலும் ஒன்று தான். இதுதான் பிரச்சனைங்க. அதனால தான் அல்லாஹ் தஆலா சொன்னா இணை வைக்க கூடாதுல ரெண்டு பேரும் உடன்பாடு தானே. இது என்ன? இது இணை வைத்தலா இல்லையா? அதை சொல்லித்தான் அல்லாஹ் தஆலா சொன்னா பொதுவான ஒரு வார்த்தைக்கு வாங்க என்று சொன்னான். அப்ப ஒற்றுமை எதுல? லா இலாஹ என்ற அந்த இல்லல்லாஹ் என்ற வார்த்தையில். இது நாங்கள் ஒற்றுமைக்கு அழைக்க, ஒரு முஸ்லிம் ஒற்றுமை என்று அழைத்தால் இந்த இடத்துக்கு தான் அழைக்கணும். அதை விட்டுட்டு முஸ்லிம் என்ற லேபலில் ஒற்றுமை படுவோம் என்றால் முஹாஜிர் என்ற லேபலில் ஒற்றுமைப்படுறது ஒன்றுதான், அன்சாரி என்ற லேபலில் ஒற்றுமைப்படுறது ஒன்றுதான், முஸ்லீம் என்ற லேபலில் ஒற்றுமைப்படுவதும் ஒன்றுதான். அதுவும் என்னது? ஒரு வகையில் மதத்துவேசம் தான். அதுவும் கொள்கையில் ஒற்றுமைப்படாமல் பெயரில் ஒற்றுமைப்படுவது. விளங்கிதானே? கொள்கையில் இஸ்லாம் முஸ்லீம் என்ற பெயர் முஸ்லீம் முஸ்லீம் என்று அவர் நம்பிக்கொண்டாலும் சொல்லிக்கொண்டாலும் சரியே. நாங்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அன்புள்ள சகோதரர், இஸ்லாம் ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன அழைச்சி தெரியும்? உலக சமுதாயத்துக்கு, குறைசி சமுதாயத்துக்கு, யூத சமுதாயத்துக்கு, கிறிஸ்தவ சமூக எல்லாருக்கும் ஒரே ஒரு அழைப்பு. அதாவது வேதக்காரர்களே, எங்களுக்கு உங்களுக்கு இடையில பொதுவான வார்த்தைக்கு வாருங்கள். என்ன பொதுவான வார்த்தை? அல்லா நஅபுத இல்லல்லாஹ், அல்லாஹ் அல்லாதவர்களை நாங்கள் வணங்கக்கூடாது, இணை வைக்கக்கூடாது. அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த இடத்துல முஸ்லிம் சமுதாயத்துடைய பிளவுகள் நீங்க வேண்டும் என்று சொன்னால், முஸ்லிம் சமுதாயத்துடைய பிளவுகள் லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்குதானே, லா இலாஹ இல்லல்லாஹ்லயும் முஸ்லிம் சமுதாயத்துடைய பிளவுகள் இருக்குது. இது நீங்கணும்டா, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன சொல்லுதோ அதை செய்யணும். என்ன செய்யணும்? அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கக்கூடாது, எல்லாமே அல்லாஹ் என்று சொல்லுகின்றவர்களோடு நாங்கள் சமாதானமாயிப்போம். அதான் சொன்னனே சமாதானம் ஓகேன்னு சொல்லி.
எல்லாமே அல்லாஹ்னு சொல்றவங்களோ பௌத்தர்களோடையும் சமாதானம் ஆயிப்போம், இந்துக்களோடையும் சமாதானம் ஆயிப்போம், யூதர்களோடையும் சமாதானம் ஆயிப்போம். ஒற்றுமை இல்லை, ஒற்றுமை இல்லை. ஒற்றுமை எங்க வரும் தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்குதே, வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லுதே, அதுல ஒற்றுமைப்படணும். இதான் ரீசன், இஸ்லாம் எங்களுக்கு தார ரீசனே அதுதான். அப்ப அவங்களோட எப்படி ஒற்றுமை வராது? வராது. காதியனுகளோடு ஜம்மியத்தில் உலமாவே பப்ளிக் அறிக்கை கொடுக்குது, முஸ்லீம் அறிஞர்கள் அறிக்கை கொடுக்குறாங்க, இஸ்லாமிய அரசாங்கங்கள் அறிக்கை கொடுக்குது, ஹஜ்ஜை விட்டு தடுக்குது. என்ன காரணம்? சமாதானம் இல்லையா அவங்களோட? அவங்களோட சமாதானம் இல்லையா நினைக்கிறேன். நல்ல சமாதானம், ஒற்றுமை இல்லை. என்னது இல்லை? ஒற்றுமை இல்லை. எப்படி நாங்கள் ஒரு பௌத்தர் அறுத்ததை நாங்கள் சாப்பிட மாட்டோமோ, விளங்கிட்டா, அவர்களோட திருமண விஷயத்தில் நாங்கள் பங்கு கொள்ள மாட்டோமோ, அதே போன்று அவர்களோடும் நாங்கள் பங்கு இல்லை. ஆனால் பௌத்தர்களோடு எப்படி சமாதானமாக இருக்கிறோமோ அது மாதிரி இவங்களோடையும் சமாதானம், அது மாதிரி இவர்களோடைய ஒற்றுமையையும் சமாதானத்தையும் மிக்ஸ் ஆக்கக்கூடாது. ரெண்டையும் என்ன செய்யக்கூடாது? மிக்ஸ் ஆக்கக்கூடாது. ஒற்றுமை என்பது லா இலாஹ இல்லல்லா என்ற வார்த்தையில் வர வேண்டும். அந்த வார்த்தையில் வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற இடத்தில், இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் மட்டுமல்ல, இஸ்லாமிய சமுதாயத்திற்கு வெளியே உள்ளவங்க முரம்பட்டால் எங்களோட தீர்ப்பு என்ன? அவர்களோடு எங்களுக்கு ஒற்றுமை இல்லை. அல்லாஹ் என்ன சொல்றான் குர்ஆன்ல? இப்ராஹிம் அலை இஸ்லாமிலும் அவர்களோடு உள்ளவர்களிலும் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது. என்ன சொன்னாங்க தெரியுமா? அதாவது வபதா பைனனா வபைனகுமுல் அதாவது வல் பக்தாவு, உங்களுக்கும் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவங்க உள்ளவங்களுக்கு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? எங்களுக்கும் உங்களுக்கும் இடையில் பகைமையும் குரோதமும் இலா யௌமில் கியாமா, மறுமை நாள் வரைக்கும் வெளிப்பட்டு விட்டதுன்னா, மறுமை நாள் வரைக்கும் உங்களுக்கும் எங்களுக்கிடையில் இது சரி வராது, சேர்ந்திக்கிற விஷயம் என்ன செய்ய வராது, சரி வராது என்று இப்ராஹிம் அலை இஸ்லாம் என்ன செய்ய சொன்னான்? இப்ராஹிம் அலை இஸ்லாத்தையும் அவருடைய தோழர்களை அல்லாஹு தஆலா சொல்ல சொன்னான். இது என்ன அர்த்தம் சகோதரர்? அர்த்தம் இதுக்கு பகைமை, அதாவது இந்த ஒற்றுமை. ஒற்றுமை என்கின்ற டொபிக் இருக்குதானே, அது வர வேண்டியது எங்க தெரியுமா? இஸ்லாமிய சமுதாயம் ஒற்றுமைப்பட வேண்டும் என்றால், இஸ்லாமிய சமுதாயத்துக்குள்ள ஒரு ஒற்றுமை வர வேண்டும் என்றால், எங்களுக்கு ஒற்றுமைக்கான அழைப்பே ஃபர்ஸ்ட் வசன லா இலாஹ இல்லல்லாஹ் தான். எங்க அழைப்பு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற விளக்கத்தில் யாரு முரண்பட்டாலும் அவர்களோடு எங்களுக்கு ஒற்றுமை இல்லை. அவர்களோடு ஒரு காலம் ஒற்றுமை வர முடியாது, ஒரு காலமும் ஒற்றுமை வர முடியாது.